بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமாமில் வாழ்கின்ற நம்முடைய கொள்கை சகோதரர்களுக்காக அவர்கள் வாட்ஸ்அப் வழியாக தமாம் மண்டலத்தின் மூலம் நமக்கு அனுப்பிய கேள்விகளுக்கு இந்த நேரலையில் நம்ம பதில் சொல்லி வருகிறோம். இது தமாமுக்காக நடத்தப்படுகிற இரண்டாவது நிகழ்ச்சி. முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், புதுக்கோட்டை ஜஃபருல்லா தமாமில் இருந்து கேட்குறாரு, சென்ற நிகழ்ச்சியில் தொக்கம் எடுப்பது பற்றி சொன்னீர்கள், நான் கேட்ட கேள்வி அது பற்றியது அல்ல. உடல் சுகவீனம் மனக்குழப்பம் உள்ளவர்களுக்கு சூனியம் வைத்துள்ளதாக கூறி உடலில் இருந்து சில பொருட்களை எடுக்கிறார்கள், இது பற்றி விளக்கவும் அப்படின்னு கேட்குறார். அதாவது இந்த சூனியம் வைத்ததாக சொல்லிவிட்டு ஒருத்தருக்கு நீண்டகால நோய் இருக்குன்னு வைங்க, அல்லது மனக்குழப்பம் இருக்குன்னு வைங்க, இதெல்லாம் சூனியத்தால் ஏற்பட்டது என்று நம்பி சூனியக்காரர்கிட்ட போவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த சூனியம் இருக்குதுங்கிறத நம்ம நம்புறதுக்காக வேண்டி இன்னார் சூனியம் வச்சுட்டாங்க, இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க என்று சொல்லி அதை வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க சில இந்த அவருடைய பாதிக்கப்பட்டவருடைய உடலில் இருந்து சில பொருள்களை எடுக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. பலவிதமான தந்திரங்களை செஞ்சு காட்டுவாங்க, பாருங்கள் அந்த வந்துருச்சு, வாந்தி எடுத்தவங்க வந்து விட்டது என்று சொல்லி சில பல பொருள்களை வந்து எடுத்துலாம் காட்டுவாங்க. அப்போ ஏதோ ஒன்று இருந்து தானே அதை அந்த பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது, அதை எடுக்கிறாங்களே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. பொதுவாக நம்ம ஒரு அடிப்படையில் நம்ம தெளிவாக இருந்தால் இந்த கேள்விலாம் வராது. என்ன அடிப்படைன்னு சொன்னால், அல்லாஹ் வந்து மனிதர்களுக்குன்னு சில ஆற்றலை கொடுத்துருக்குறான், அந்த மனிதர்களுக்கு கொடுத்த ஆற்றல் பிரகாரம்தான் அவங்க எதையும் செய்ய முடியும். மனிதர்களுக்கு முடியாமல் இறைவனுக்கு உரிய ஆற்றல்னு சிலது இருக்கிறது, அதை எந்த மனுஷனும் செய்ய முடியாது. அந்த அடிப்படை விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால், உங்கள் உடலில் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறீங்க, எதுவுமே இல்லை, பலவித சோதனை பண்ணி பார்க்குறீங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்குறீங்க, ஒன்றுமே இல்லை, இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்தை வந்து அவன் உங்கள் குடல்லேருந்து எடுக்கிறான் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுவானேயானால், இல்லைங்கிறது கண்ணாடி மாதிரி ஸ்கேனில் பார்த்துட்டோம், அப்போ இல்லைங்கிற ஒன்றை வந்து எடுத்து காட்டினார்களே ஆனால் இது என்ன மாதிரி விஷயம், எப்படி எடுத்து காட்டுறாங்க? அவங்க ஏற்கனவே ஒரு வாளியில் ஒரு இதில் போட்டு வச்சுருப்பாங்க, அதை உங்களை வாந்தி எடுக்க சொன்னோன்னு அதில் கொண்டு வந்து என்ன செய்கிறது, அதை போட்டுருவாங்க. அது மேஜிக் மூலமாக பல காரியங்கள் செய்கிறது மாதிரி உள்ளது தான் இது. அப்போ ஒரு விஷயத்தை எடுக்கிறான்னு சொன்னால் வெளிப்படையாக நமக்கு தெரியும் விதமாக எடுத்தால் தான் அதை நம்ம நம்பணும். இவங்க செய்கிறத விட பயங்கரமான அற்புதங்களை எல்லாம் மேஜிக்ங்கிற பேரில் செஞ்சு காட்டுறாங்க. ஆனால் அந்த மேஜிக்காரங்க வந்து இதை நாங்கள் ஒரு தந்திரம்தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. என்ன ரெண்டு அறுத்துட்டு கூட ஒருத்தனை ஜாயிண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது நமக்கும் தெரியும். ஆனால் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், இரண்டாக அறுத்துட்டு தான் அவன் ஜாயின் பண்ணுறான். அந்தரத்தில் ஒரு மனிதன் அப்படி மிதக்க வைக்கிறதா காட்டுவாங்க, நல்லா தெரியும் இப்படி மிதக்க வைக்க இயலாதுன்னு சொல்லி. அவனும் அதை வந்து மிதக்க வைக்கும்னு அவன் சொல்ல மாட்டான், நாங்கள் தந்திரம்தான் செய்கிறோம் என்று மேஜிக்கில் செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் சில செட்டிங்குகள் இருக்குது சார், செட்டிங்குகளை செஞ்சு விட்டு உங்கள் கண்ணுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இப்படிலாம் மாற்றலாம். அப்போ வெறுமனே என்ன செய்வாண்டா, ஒரு வெறும் பையை காட்டிட்டு உள்ளேருந்து ஒரு புறாவை எடுப்பான், பைக்குள்ளே புறா எடுக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு சக்தி உள்ளவனாக இருந்தால் அவன் அந்த வித்த காட்டி கொண்ட காசு சம்பாதிக்கிறான், அவன் பைக்குள்ளேருந்து தங்கமும் வெள்ளியும் கைவிடுமா எடுத்து பணக்காரன் போக வேண்டியதானே, அந்த புறாவன்ட்டு ஏற்கனவே இருக்குது, அதை செட்டிங் பண்ணி வச்சுருக்கிறான், அதை ஒரு நிமிஷ நேரத்தில் நம்மளை ஏமாற்றி என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை எடுக்கிறான். அப்போ இல்லாத ஒன்றை எடுக்கிறது, இந்த மாதிரி மந்திரம்னு வரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்து அல்லாஹ்வுடைய விஷயம். மந்திரம்னா என்ன, ஒன்று இல்லாததை உண்டாக்குது என்பது அல்லாஹ்வுடைய வேலை. இவன் என்ன செய்வோம், வெறுங்கையில் ஒரு பொருளை எடுப்போம்மா, வெறுங்கையில் எப்படி எடுக்க முடியும், ஒரு பொருளை எடுக்கிறதா இருந்தால் அந்த பொருளை எங்கேயாவது வச்சு தான் எடுக்க முடியும், வெறும் ஒன்றும் இல்லாமல் உண்டவன் அப்படி எடுக்க முடியுமானா, முடியாது. அப்போ இப்படி எடுப்பதன் மூலமாக அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன் இருந்தால் அவன் இந்த தொழிலை முதல் செய்வானா, அவன் தான் அவ்வளோ ஆற்றல் இருக்குதே இப்படின்னு சொல்லி அவன் தங்க உருண்டை எடுத்து எடுத்து வச்சுக்கிறவனே,
தினசுக்குன்னு தினசுக்கு தினம் ஒரு 5 கிலோ 10 கிலோ தங்கத்தை அவன் என்ன செய்யலாம், மந்திரத்தில் எடுக்கலாம்ல, அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, எனக்கு ஏழாது. அப்படி ஒரு இல்லாத உன்னை உருவாக்குதல் என்பது யாருடைய தன்மை? அல்லாவுடைய தன்மை தானே. ஆகுண்டு ஆகுறது அல்லாவுக்கு தானே. இதை நம்ம விளங்கிக்கிறணும். அதனால் இந்த மாதிரி மேஜிக் செய்கிறவர்கள் செய்கிற வேலையைத்தான் சூனியக்காரர்கள் செய்கிறார்களே தவிர, நிஜமாக அவர்கள் சொல்வது போல இருந்தால் அவர்கள் இந்த தொழிலை செய்ய மாட்டார்கள். அந்த மந்திர சக்தியை பயன்படுத்தி எங்கேயோ அவங்க போயிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து போனீங்க என்று சொன்னால், ஒரு சம்பவம் கூட வந்து உங்களுக்கு பரவலாக அறிந்த ஒரு சம்பவம் தான். ஒருத்தனுக்கு தீராத வைத்த வழின்னு சொல்லிட்டு பல டாக்டர்கிட்டையும் போகிறான். அந்த டாக்டர்லாம் எல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைப்பாங்கிறாங்க. அப்போ என்ன, ஆனால் எதை சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் வைத்த வழி வாந்தி இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறது, மெலிஞ்சு போயிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் என்ன செய்யறாங்க, இவன்ட்ட பேசி பேசும்போது இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு சம்பவத்தை சொல்கிறான். என்னென்னு கேட்டால், நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், எதிர்த்தாப்பில் தலைக்கு மேலே ஒரு பள்ளி இருந்துச்சு, திடீர்னு லைட் ஆஃப் ஆகி போச்சு, அப்போது நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தா பள்ளியை காணாம், அப்போ நான் சாப்பிட்டதில் பள்ளியும் சாப்பிட்ட போல இருக்குது, பள்ளி விழுந்துருச்சுன்னு நினச்சிட்டான். அது வந்து அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு இந்த நினப்பு, பள்ளி விழுந்துருச்சு, நம்ம அது மெண்டு இறச்சி சாப்பிட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு, நம்ம பள்ளியை தான் சாப்பிட்டு விட்டோம், அந்த நினப்பு இருக்கிற உள்ள பள்ளி சாப்பிட்டோங்கிற அந்த ஃபீலிங் அவனுக்கு வந்து அவனுக்கு வைத்த வழியையும் அந்த குமட்டலையும் உண்டாக்குறது. அப்புறம் ஒரு தினஞ்சார்னு கேட்டால், அவரை ஒரு பள்ளியை பிடிச்சி அடித்து பேப்பரில் மடித்து வச்சுக்கிட்டு ஒரு படிக்கான்னு சொல்ல பாத்திரத்தில் அதை போட்டு வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, வாந்தி எடுக்கக்கூடிய மந்தை கொடுக்குறாரு. வாந்தி எடுத்தவொன்னே அந்த போட்ட பள்ளி அப்படி மிதக்குது. ஆ, எடுத்தாச்சுப்பா, அவன்ட்டுப்பா அந்த பள்ளியை எடுத்தாச்சு, இனிமேல் உனக்கு வைத்த வழி வராங்க, வைத்த வழி இல்லாமல் போச்சுங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பரவலாக இந்த கதையை சொல்லுவாங்க. இதுதான் விஷயம். மனோதத்துவ ரீதியாக நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு நம்புகிறவனுக்கு அதை எடுத்தால் தான் அவன் என்ன செய்வான், அது குணமாவான்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இதை எடுத்து காட்டுறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே ஒரு மனுஷன்கிட்ட ஒன்று இருக்கிறத மந்திரத்தின் மூலம் வெளியே எடுக்க முடியாது. எல்லாம் தெரிகிற மாதிரி எடு, அதனால் மந்திரத்தில் எடுக்கிறது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து மனிதனை வந்து நீங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் வைக்கிறதுனால தான் வருது. அல்லாஹ் ஒருத்தன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லைசக்க மிதிலிஹி செய்வன், அவனைப் போல் எந்த ஒன்றுமே இல்லை. 42வது சூராவில் 11வது வசனத்தில் சொல்கிறான், லைசக்க மிதிலிஹி செய்வன், அவனைப் போல் எதுவுமே இல்லை, யாரும் இல்லை. அப்போ நீங்கள் இந்த நம்பிக்கை வந்து அவனை போல தான் ஆக்குறீங்க, ஒன்றும் இல்லாத ஒன்றை உருவாக்குறான் எடுக்கிறான் என்று சொன்னால் இல்லைன்னு நல்லா தெரியுது. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டீங்க, அவன்கிட்டருந்து ஒன்றை எடுக்கிறேங்கிறான். அவன் எடுக்கிறேன்னு அந்த சொல்ல பொருள் அவன்கிட்ட ஏற்கனவே வச்சுருப்பான். அதை உங்கள்கிட்ட இருந்து எடுத்த மாதிரி செட்டிங் பண்ணுவதற்கு அந்த வித்தையே கற்று வச்சுருக்கிறான். பார்க்குறவங்களுக்கு அங்கேருந்து எடுத்த மாதிரி தெரியும். அதுதானே தவிர, அப்படி எடுப்பான்னு சொன்னீங்கன்னா என்னவாயிரம் ஒன்றும் இல்லாத செய்கிறான்னு அர்த்தம். அது அல்லாவை போல் ஆயிடுறான். அதே மாதிரி உலமிய குழு குஃபோ நகல், அல்லாவை போல் எவனுமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் வந்து இஹ்லாஸ் சூராவில் குலுஹுல்லாஹ் சூராவில் சொல்லித்தர்றான். அதனால் இந்த மாதிரிலாம் வந்து நம்புறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டால், மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துற ஆற்றல் என்னவோ அதை தாண்டி செய்ய முடியாதுன்னு நீங்கள் நம்பணும். மனுஷன்கிறவன் மனுஷன்தான். அப்போ நீங்கள் சில எந்த சோதனையான உட்படுத்தி போல பெரிய ஆற்றல் சக்தியோ சூன்யத்தில் செய்கிறேங்கிறவனாக இருந்தாலும் சரி, மந்திரத்தில் செய்கிறவனாக இருந்தாலும் சரி, அவனை ஒரு டெஸ்ட்டுக்கு பண்ணுங்கள், ஓங்கி அவனை சர்ப்பலம் அடிப்பேன், உனக்கு வலிக்காமல் இருக்குமான்னு கேளுங்க, வலிக்கீங்க, சூனியத்தை ஒன்று தடுக்க வேண்டியதானே, அதெல்லாம் முடியாது. எல்லா விதமான மனித பலவீனங்களோடு இருக்கக்கூடியவன் அவன் ஏற்கனவே செட்டிங் பண்ணி வச்ச சில வேலைகளை வைத்து என்ன செய்வான்ட்டு கேட்டால், அவன் வந்து நிஜமாக அற்புதம் செய்கிற மாதிரி உங்களை வந்து காட்சி தருவானே தவிர, காட்டுவானே தவிர, அதை பார்த்தோன்னு நீங்கள் நம்பி ஏதோ ஒன்று எடுத்துட்டாரு, இருந்துச்சுல அதை எடுத்துட்டாரு, இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்து கொள்கிறீர்கள். அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அவங்க வந்து ஒரு சோதனைக்கு உட்பட்டுற இடத்துல வந்து செஞ்சு காட்டுவாங்களான்னு சொல்லுங்கள். நம்மளே வர்றோம், நாங்கள் வருவோம், நீ ஒரு யார்கிட்டருந்து எடுக்கிறியோ நாங்கள் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றோம், நீ அவன்கிட்டருந்து எடுக்கிறத நாங்கள் பார்ப்போம். நாங்கள் என்ன பார்ப்போம், எங்கே நீ கோல்மால் பண்ணியிருக்கேங்கிற பார்வையோடு நாங்கள் பார்ப்போம். அதுக்கு தயாராண்டுகளுங்க நானே வர்றேன். அப்படி ஒன்றும் எடுக்கவே முடியாது. இது ஒரு அறைகூடாக கூட சொல்லிக்கிறோம். அடுத்தது, தம்மாமில் இருந்து அன்வர் அகமது விருத்தாசலத்தைச் சேர்ந்த அன்வர் அகமது கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இப்போ நாம் வெளிநாட்டில் இருக்கிறோம், நேரம் கறந்து விட்ட நிலையில் லுஹர் தொழுகையை அசர் தொழுகையுடன் சேர்த்து தொழலாமா, அதுபோன்று மகரிப் தொழுகையை இஷாவுடன் சேர்த்து கொள்ளலாமா, பொருளாதார வசதி ஏற்படுத்த நீண்டகாலம் பயணவாதிகளாக இருக்கும் நமக்கு தொழுகை விஷயத்தில் மார்க்கம் சொல்வது என்ன அப்படின்னு கேட்குறார். அதாவது பயணத்தில் ஜம்மு கசரு செய்கிற விஷயத்தை அவர் அறிந்து வச்சுருக்கிறார்.
அவருடைய டவுட் எதனால் வருதுன்னு கேட்டால், பொருளாதாரம் திட்டத்திற்காக நீண்ட காலம் வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ பிரயாணம் போயிட்டு திரும்பி வர்ற மாதிரி உள்ள நிலையில் நாங்கள் இல்லை. வருடக்கணக்கில் நாங்கள் என்ன செய்கிறோம், வந்து இருக்கிறோம். அப்போ நீண்ட காலமாக நாங்கள் பயணவாதிகளாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த மார்க்கத்தில் என்ன சலுகை, இந்த தொழுகை நேரத்து விஷயத்தில் என்ன சலுகை அப்படின்னு கேட்குறார். இதை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க் அறிஞர்களில் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு ஹதீஸை ஆதாரமாக வைத்து கொண்டு, அதாவது 19 நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால், வெளியூருக்கு போனோம்னு சொன்னால் ஒரு 19 நாளைக்கு வந்து கசர் செய்யலாம், 19 நாள் கலந்துருச்சின்னு சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்று சில அறிஞர்கள் ஒரு வாதத்தை வச்சுருக்கிறாங்க. அதிகபட்சம் எவ்வளவு, 19 நாள் தான். ஒரு வெளியூருக்கு போகிறோம், ஒரு நாள் தங்குறீங்களா, நீங்கள் பிரயாணி தான். 2 நாள் தங்குறீங்களா, பிரயாணி தான். 10 நாள் தங்கினாலும் பிரயாணி தான். 19 நாள் தங்கினாலும் பிரயாணி தான். 19 நாளை தாண்டிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் பிரயாணிங்கிற கண்டிஷனை இழந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊர்வாசி மாதிரி தான் என்ன செய்யணும், தொழுகணும் அப்படின்ட்டு சில பேர் ஒரு வாதம் வைப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஹதீஸ்னால், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், 1080வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அகாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள், 19 நாட்கள் தங்கினார்கள். யக்ஸுரு, மக்காவில் போய் தங்குறாங்க. யக்ஸுரு, கசர் செய்பவர்களாக, தொழுகையை சுருக்கி தொழக்கூடியவர்களாக 19 நாட்கள் மக்காவில் இருந்தாங்க. அந்த 19 நாளும் அவங்க என்ன செஞ்சாங்க, கசர் செஞ்சாங்க அப்படின்னு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் அறிவிச்சுட்டு அவருடைய கருத்தில் சேர்த்து சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஃபனகனு, நாங்கள் இதா சாஃபர்னா திஸ்ஸா தஷர, 19 நாள் வரைக்கும் நாங்கள் பிரயாணம் பண்ணால் கசர்னா கசர் செய்வோம், ஒயின் ஜிதுனா அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அத்துமம்னா நாங்கள் கசர் செய்ய மாட்டோம், முழுசாக தான் தொழுவோம் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. அப்போ இதில் இப்னு அப்பாஸுடைய இந்த ஹதீஸில் ஒன்று ரசூல் சம்மந்தப்பட்டது பாதி இருக்கிறது, இப்னு அப்பாஸ் அவருடைய சொந்த கருத்து பாதி இருக்கிறது. இந்த சொந்த கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா என்றால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால், 19 நாள் ரசூல்லா தங்குனாங்கல்ல, 19 நாள் தங்குறது அந்த வேலையை நிமித்தம் தங்குறாங்க. 19க்கு மேலே இல்லை, நீங்கள் எப்படி செய்யப்பா, 19 நாள் தான் தங்கணும் தற்செயலான நிகழ்வு. அது ஒருத்தர் வெளியூருக்கு போயிட்டார்னு சொன்னால் பிரயாணி என்பதோடைய அர்த்தம் என்ன, பிரயாணிக்கு நேரடி அர்த்தம் என்ன, பிரயாணத்தில் இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும், போய் டீ குடிக்க இறங்கிட்டால் கூட மறுபடியும் போய்கிட்டே இருக்கணும், அதுதான் நேரடி அர்த்தம். மார்க்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், பிரயாணிக்கு அர்த்தம் அப்படி கொடுக்கலை. நீ வெளியே மக்கள் இங்கே மதியனாலும் மக்காவுக்கு போயிட்டீங்களா, போகிற பயணம் பூர்வமே பிரயாணி தான், போய் அங்கே தங்குறீங்க, 19 நாள் 50 நாள் தங்குறீங்க. தங்கினாலும் நீங்கள் பிரயாணத்தில் இல்லாவிட்டாலும் வெளியூர் என்ற அடிப்படையில் வந்துட்டீங்கன்னு சொன்னால், மக்கள் வந்து வெளியூர் தான் ரசூல்லாவுக்கு, ஏன்னா ஹிஜ்ரத்து பண்ணி போயிட்டதுனால, ஹிஜ்ரத்து பண்ணி இந்த ஊர் வேணான்னு போயிட்டு அதுதான் என்னுடைய ஊர் என்று சொல்லி குடும்பம் குட்டியெல்லாம் அங்கே வந்து செட் பண்ணிட்ட பிறகு இங்கே வந்து போகக்கூடிய ஊராக பிறந்த ஊர் மாறிடுச்சு, அது வெளியூர் தான் அது. இப்போ வெளியூருங்கிற முறையில் மக்காவுக்கு வர்றாங்க. வந்த உடனே முதல் நாளே ஒரு நாள்னா பிரயாணத்துடைய தொடர்ச்சின்னு வச்சுக்கிடலாம், அங்கேயே தங்குறாங்க, நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியிருக்குது, அங்கே தங்குறாங்க மக்கா வெற்றி நேரத்தில். அப்போ 19 நாள் தங்கியிருக்கும்போது 19 நாளும் கசர் செஞ்சாங்க என்பது என்ன விளங்கும் என்று சொன்னால், தங்க பிரயாணத்தில் இருக்கிறவன் தான் பிரயாணின்னு கிடையாது, வெளியூரில் இருக்கிறவன்லாம் பிரயாணி தான். வெளியூரில் இருந்து திரும்பி வருகிறது நோக்கத்தோடு பயணப்பட்டு போகிறான். வேலை முடிகிறது ஒரு நாளையும் முடியும், 10 நாளையும் முடியும், 1 மாதத்தில் முடியும், 1 வருஷத்தில் முடியும். ஒரு வேலை நிமித்தமாக அவன் போயிருக்கான் என்று சொன்னால் முடித்து விட்டு திரும்ப அவனுடைய சொந்த ஊருக்கு வருவான். சொந்த ஊர் இல்லாத வெளியூர் இருப்பது தான் அதுக்கு அர்த்தம். அதனால தான் ரசூல்லா வந்து 19 நாளும் பிரயாணம்லாம் பண்ணவே இல்லை, பிரயாணம் பண்ணி போனாங்களே அது ஒரு அது அந்த கணக்கில் வரல. இது அதுக்கு பிறகு 19 நாள் மக்களால் தங்குறாங்க. அப்போ பிரயாணம் பண்ணி போகும்போது கசர் செஞ்சது அது அகராதிப்படி பொருந்தி போயிடுது. 19 நாள் தங்குனாங்கள்ல அது அகராதிப்படி பிரயாணத்தில் வராது, ஊரில் தங்கி தான் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் ரசூல் மார்க்கம் எப்படி அதை பார்க்குதுன்னு கேட்டால், வெளியூருக்குன்னு வந்துட்டீங்களே உனக்கு உள்ளூரில் இருக்கிற மாதிரியான அந்த உரிமைகள் அந்த வசதிகள்லாம் உனக்கு இருக்காது, அதனால் வெளியூர்னு வந்துட்டேன்னு சொன்னால் திரும்பி போவது உன்னுடைய நோக்கமாக இருந்தால், திரும்பி போவது நோக்கமாக இருந்தால் அது பிரயாணத்தில் சேர்ந்துடும். ஒரு ஊருக்கு போகிறோம், இங்கேருந்து குடியிருவோம் வாங்கிட்டு நம்ம அங்கே போய் தங்கிடுவோம், அங்கே செட்டில் ஆயிடுவோம்னா அப்போ நீ அது ஊராக போயிடும், அது உன்னுடைய ஊராக போயிடும், இது வந்து போகக்கூடிய ஊராக போயிடும். அப்போ நம்ம ஊருக்கு போய்விட்டு அதையே ஊராக்கி கொள்வது, அங்கே வந்து வசிப்பது என்கிற ஒரு அர்த்தத்தில் இல்லாமல்
நம்ம திரும்பி செல்கிற நோக்கத்தில் பிரயாணம் பண்ணி போயிட்டோம்னு சொன்னால் நீங்கள் 10 வருஷம் இருந்தாலும் சரி நீங்கள் பிரயாணி தான். ஏன்னு கேட்டால் நீங்கள் அங்கே போய் செட் ஆகலை. ரசூலுல்லாஹ் 19 நாள் இருந்தார்கள் என்பதை வந்து இப்னு அப்பாஸ் அப்படி புரிகிறார். 19 நாள் இருந்து 20 நாள் இருந்தால் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு எதை வச்சு செஞ்சார்? 19 நாளுங்கிறதே அந்த பிரயாணத்தில் ஏற்றம் இல்லாத தான். 19 நாள் என்பது பிரயாணத்தில் இருக்கலை. பிரயாணத்தில் இல்லாமல் இருந்து கூட வெளியூரில் இருந்த காரணத்தினால் செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் நாள் முக்கியம் இல்லை என்பது அது காட்டுமா? 19 நாள் தங்கினதுனால தான் செஞ்சாங்க, 20 ஆக இருந்தால் அவங்க முழுமையாக்கியிருப்பாங்கன்றது அப்படி வழங்க முடியாது. ஆனால் அப்படி வழங்கினார் இப்னு அப்பாஸ். அது இப்னு அப்பாஸுடைய கருத்தும் அந்த ஹதீஸில் மிக்ஸ் ஆகி வருது. அந்த இப்னு அப்பாஸ் கருத்து சரியாக இருந்தால் ஏற்றுக்கலாம், ஆனால் சரியாக இல்லை, அப்படி அர்த்தம் வராது. அப்போ 19 நாளுங்கிற கிடையாது, வெளியூர் என்பது தான் அதுக்கு சரியான அர்த்தமே தவிர, சில பயணத்தில் போய் 3 நாள் தங்குவாங்க, சில நேரத்தில் 6 மாதம் கூட தங்க வேண்டி வந்துடும். எவ்வளோ காலம் தங்க வந்தாலும் சரி, நீங்கள் வெளியூரில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் திரும்பி வரும் எண்ணத்தில், உங்களுக்கு சொந்த ஊருக்கு வருவோங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பிரயாணி தான். அப்போ அந்த மாதிரி எத்தனை வருஷம் நீங்கள் 2 வருஷமோ 1 வருஷமோ அங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது உங்கள் சொந்த ஊர் கிடையாது, பிரயாணத்திலே இருந்துக்கிட்டு இருக்கிற கருத்தம் கிடையாதுங்கிற இந்த அதிசயத்தை விளைக்கிறோம். 19 நாள் எங்கேயும் போகல, அங்கேயே தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு பயணமும் மேற்கொள்ளலை. இப்போ 19 நாள் இருந்ததுலேருந்து என்ன விளங்குறோம்னு கேட்டால், பிரயாணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பிரயாணத்தில் இருந்துக்கிட்டு திரும்பி வருகிற எண்ணத்தோடு நீங்கள் வெளியூரில் தங்கி இருந்தீர்களே ஆனால் எத்தனை நாள் தங்கியிருந்தாலும் அது பிரயாணம்தான் என்ற வகையில், வெளிநாடுகளில் நீங்கள் வந்து தொழில் முதலீடு செய்வதற்கு பொருளீட்டுவதற்காக போயிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிரயாணத்தில் தான் இருக்கிறீர்கள். பிரயாணிக்கு கொடுத்த எல்லா சலுகையும் இருக்கிறது. அதனால் நீங்கள் 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுகளை 2 ரக்காத்தாக தொழுகலாம். 2 தொழுகைகளை ஃபஜ்ரு தவிர மற்ற லொஹர் அஸர் அது ஒரு செட்டு, மகரிப் இஷா அது ஒரு செட்டு, இதை சேர்த்து தொழுகலாம். லோகர் நேரத்தில் அசரையும் தொழுதுக்கொள்ளலாம், அல்லது அசர் வரைக்கும் லேட் பண்ணி அசரோட லோகரை தொழுதுக்கிடலாம். மகரிப்பு தொழுகும் போது அது முடிச்சுட்டு அப்படி இஷா தொழுதுக்கிடலாம், அல்லது மகரிப்பை தள்ளி வச்சு இஷா தொழுகும் போது மகரிப்பை தொழுதுக்கிடலாம். முன்ன இதனுடைய அதை சேர்க்கலாம், அதனோட இதை சேர்க்கலாம், இப்படி தொழலாம்ங்கிற இந்த சலுகை வந்து பயணிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயணிகளுக்கு கொடுக்கப்பட்டதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், வெளியூரில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, திரும்பி வரும் எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சலுகை இருக்கிறது. ஆனால் இது வந்து கட்டாயம் கிடையாது, அது ஒன்று விளைவிக்கணும். ஏன்னு கேட்டால், நீங்கள் போயிட்டீங்க, உங்களுக்கு இப்படி செஞ்சால் ஒரு குற்றம் இல்லை. லோகரோட அசரை சேர்க்குறீங்களா, சேர்த்துட்டு அசருக்கு போகாமல் இருந்தீங்களா, அது குற்றம் வராது. மகரிப்போட இஷா செஞ்சீங்கன்னா அது குற்றம் வராது. ஆனால் நீங்கள் வந்து மார்க்கத்தில் வந்து முழுமையாக தொழுகிறதுக்கு அனுமதி இருக்கிறது, நீங்கள் கசர் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கிடையாது. ஏன்னு கேட்டால், ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது தாரக்குத்தினியில் வரக்கூடிய ஹதீஸு, சரியான ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருக்கும் பொழுது அவங்க வந்து உம்ராவுக்கு என்ன உம்ராவுக்கு இப்போ செய்ய போனார்கள். உம்ரா செய்ய போகும் பொழுது இப்போ கசர ரசூல்லாவோட ஆயிஷா நாயகியும் போகிறாங்க. அப்போ ரசூல்லாவும் பயணி தான், ஆயிஷா நாயகியும் பயணி தான், ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க, உம்ராவுக்கு போகிறாங்க. அப்போ கசரை ரசூல்லா வந்து கசர் செஞ்சு தொழுதாங்க. ஓ அத்துமம் து சலாத்தை நான் வந்து கசர் செய்யாமல் தொழுதேன். ரசூல்லாவோட நாங்கள் போய்கிட்டுருக்குறோம், உம்ராவுக்கு போகையில் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 4 ரக்காத் தொழுகை 2 தொழுகிறாங்க. நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், 4 ரக்காத் தொழுகை 4 தொழுகிறேன். ஓ அஃப்தரை ரசூல்லா வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், பிரயாணத்தில் நோன்பு எல்லாம் விட்டுட்டாங்க. நான் இப்போ எப்போ அடிக்கடி நோன்பு வைப்பாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மாதிரி நோன்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் வைப்பாங்க. அந்த நோன்பு பிரயாணத்தில் நோன்பு அவங்க வைக்கலை, ஒசும்து. ஆனால் நான் நோன்பு வச்சேன், பிரயாணம் செஞ்சு போகிறோம், அந்த உம்ரா பயணத்தில் ரசூல்லா நோன்பு வைக்காமே வந்தாங்க, நான் வந்து நோன்பு வச்சேன், அவங்க அதை கசர் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க, நான் கசர் செய்யாமல் முழுமையாக தொழுதேன். தொழுது ஃபலம்மா தஃபவுத்து இலா மக்கத்தை, மக்காவுக்கு நாங்கள் திரும்பி வந்த பொழுது நான் கேட்டேன் ரசூல்லாட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து கசர் செஞ்சேன், நீங்கள் வந்து முழுமையாக தொழுதீங்க, நீங்கள் வந்து கசர் செஞ்சீங்க, நான் வந்து முழுமையாக தொழுதேன், நீங்கள் வந்து நோன்பு வைக்கலை பிரயாணத்தில், நான் வந்து நோன்பு வச்சேன், இதில் எது சரி, நான் அப்படி செஞ்சேன் நீங்கள் ஒன்று கேட்கலையன்ட்டு ரசூல்லாவுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலைன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா நான் என்ன தொழுகிறாங்கன்னு ரசூல்லா பார்க்காம கூட இருந்திருக்கலாம். அதனால் இப்போ வந்து சொல்கிறாங்க, இப்படி நான் நீங்கள் செஞ்சதுக்கு மாத்தமாக நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அஹசந்தி யா ஆயிஷா, ஆயிஷா நல்லா தான் செஞ்சுருக்கிற, அதுவும் செய்யலான்னு அர்த்தம். அஹசந்தி யா ஆயிஷா, ஆயிஷாவை நீ கரெக்டாக தான் செஞ்சுருக்கிற. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பிரயாணியாக இருப்பவர் வந்து விரும்பினார் என்று சொன்னால் அந்த சலுகையை அவர் பயன்படுத்தி கொள்ளலாம்.
நம்ம வெளியூருக்கு வந்துட்டோம், நம்ம அப்படியே ஜம்மு ஜம்மு செஞ்சு சம்பஞ்சு தொழுதோன்னு வைங்க, அப்புறம் நம்ம மூணு வக்தாக நமக்கு மனசு இப்படி மறைக்கிறோம், பழகிடுவோம். அப்படி ஆயிட்டோம்னு சொன்னால் ஊருக்கு வந்தவொடனே என்னவாகும், அதில் ஒரு தொழுதோன்னு அசருக்கு போகிறதுக்கு நமக்கு தூண்டாது. தொடர்ச்சியாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அதை செய்ய முடியும். அதனால் இந்த சலுகையை வந்து அப்பப்போ பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் நினச்சா நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருப்பேன்னு சொன்னால் மார்க்கம் கொடுத்ததை வந்து சலுகையவர் யார் மறுக்க முடியாது. அப்போ இது சலுகைன்னு வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், சில நாட்களில் பூரணமாக தொழலாம், சில நாட்கள் கசராக தொழலாம். கசராகவே தொழுதுட்டு வந்தால் உங்கள் லைஃப்லாம் மூணு வகுத்து தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், அந்த தொழுகிற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு பழக்கப்படி தான் நம்ம மனிதன் நடப்பான். அப்போ லோகர் நேரத்தில் அசரை செஞ்சு செஞ்சு பழகிவிட்டு சொந்த ஊருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் லோகர் தொழுதுட்டு அசருக்கு எந்திரிக்க மாட்டீங்க, நமக்கு அது பழகலை இல்லை, அஞ்சு வகுத்து பழகலை. அதனால் அப்படி ஆக்கிற அளவுக்கு போயிடாமல் அவ்வப்போது இதை செஞ்சுக்கிறலாம். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான், குற்றம் வராது. எதை செஞ்சால் நம்முடைய ஊருக்கு வந்த பிறகு நம்முடைய அமல்களை பாதிக்காமல் இருக்குமோ அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், சில நேரங்களில் அவ்வப்போது கசனையும் செஞ்சுக்கிறங்க, மற்ற நேரத்தில் ஜமாத் நடக்க போய் போய் தொழுங்க. அது வந்து ரெண்டும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது தான், நீங்களாக எடுக்கிற முடிவு தான் அது. அதனால் வந்து இந்த சலுகை இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. அதை விட்டுறதுக்கு சலுகை இருக்கானா, அதுக்கும் இருக்குது. கசர் செய்யாமல் விட்டு விடுவதற்கு சலுகை இருக்குதான்னு கேட்டால் அந்த சலுகையும் இருக்குது. அதை நம்ம விளங்கிக்கணும். அடுத்ததாக, கடையநல்லூரை சேர்ந்த முசம்மில் என்பவர் வந்து தம்மாமிலிருந்து கேட்குறார், குத்தகை வாங்குவதும் குத்தகை எடுப்பதும் குத்தகை கொடுப்பதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதா, இந்த தொழிலை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. குத்தகைங்கிறது வந்து ஒவ்வொரு ஊரில் ஒரு அர்த்தத்துக்கு வச்சுருப்பாங்க. குத்தகைன்னு சொல்கிறத சாதாரண வாடகையை குத்தகைம்பாங்க, சில ஊரில் இந்த லீஸுக்கு எடுக்கிறாங்கல்ல ஒத்திங்கிறாங்கல்ல அதை போய் குத்தகைம்பாங்க. இந்த குத்தகைங்கிற அந்த சொல்லுக்கு வந்து தமிழகம் பூரா ஒரே அர்த்தத்தில் கிடையாது. சில ஊர்களில் அந்த ஒத்திக்கு விடுவாங்கள்ல அதை போய் குத்தகைம்பாங்க, சில பேரில் வந்து வாடகைக்கு விடுவாங்கள்ல அதை வந்து குத்தகைம்பாங்க. அதனால் அந்த பேரை விட்டுட்டு நான் தன்மையை மட்டும் சொல்கிறேன், உங்கள் ஊரில் என்ன அர்த்தத்தில் வச்சுருந்தாங்க அந்த தன்மையை சொல்கிறேன். அந்த தன்மை நீங்கள் உங்கள் ஊரில் குத்தகைன்னு சொல்வதில் இருக்கும் என்று சொன்னால் அதை அந்த தன்மையை வச்சு முடிவு செஞ்சுக்கணும். என்ன தன்மை என்று கேட்டால், நம்ம ஒருத்தருடைய வீட்டையோ ஒரு கடையையோ ஒரு நிறுவனத்தையோ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அவருக்கு சொந்தமான இடம் நம்ம பயன்படுத்துவதற்காக வேண்டி அவர்கிட்ட கேட்குறோம். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என் வீட்டை தர்றேன், எனக்கு ஒரு சாதாரணமாக அட்வான்ஸ் என்னென்னா 10 மாதம் அட்வான்ஸ் கேட்பாங்க. அவர் அப்படி கேட்காம என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 10,000 ரூபா வாடகைக்கு வந்து 1,00,000 ரூபா அட்வான்ஸு அப்படின்னா ரீசனாக நடைமுறையில் உள்ளது. அவர் என்ன செய்வார்னு கேட்டால், ஒரு நெருக்கடியில் இருக்கிறதுனால 20,00,000 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க, எனக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த 20,00,000 நான் திருப்பி வர்ற வரைக்கும் என்னுடைய அந்த வீட்டை என்னுடைய கடை நிறுவனத்தை வந்து நீங்கள் வாடகை இல்லாமல் பயன்படுத்திக்கிறங்க, நீங்கள் எந்த வாடகையும் தர வேணாம், 20,00,000 மொத்தமாக கொடுத்துருங்க. அந்த 20,00,000 வந்து நான் உங்களுக்கு அப்படி திருப்பி தந்துடுவேன், நீங்கள் கொடுத்த காசு அப்படியே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய அந்த வீட்டை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க. பொதுவாக வீட்டை பயன்படுத்த கொடுத்தா என்ன மாதிரி நம்ம கொடுப்போம், சாதாரண நடைமுறையில் உள்ளபடி கொடுத்தோம்னு சொன்னால், ஒரு ஊர் உலகத்தில் ஒரு நடைமுறை வந்து 10 மாதம் வாடகைன்னு வச்சுருக்கிறாங்க, 10,000 ரூபா வாடகைக்கு ஒரு வீட்டை பிடிக்கிறோம், அந்த 20,000 ரூபா வாடகைக்கு பிடிக்கிறோம் என்று கேட்டால் 1,50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. அட்வான்ஸ் என்பது அது பிடிமானத்துக்கு வச்சுருப்பாங்க, அதனால் இந்த வாடகை போக்குவரத்தில் எந்த ஒரு சலுகையெல்லாம் தரமாட்டாங்க. 2,00,000 கொடுத்துட்டு என்ன செய்வோம், மாதம் மாதம் 20,000 ரூபா நம்ம வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மாதம் மாதம் 20,000 ரூபா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த எப்போ நம்ம வேணான்னு முடிவெடுக்கிறோமோ அப்போ 1,00,000 ரூபா நம்ம போயிடுவோம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அவருடைய வீடை தந்தார்ல அதை நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அந்த பயன்படுத்துவதற்குரிய காசை நம்ம கொடுத்துட்றோம், வாடகையை கொடுத்துட்றோம். இந்த ஒத்தி இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு வைங்கள, ஒத்தின்னு சொல்கிறாங்களே அந்த முறையில் எடுத்தாங்கன்னு சொன்னால் அவர் வந்து வாடகை கொடுக்க மாட்டார், இவர் வாடகை கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு, பெரிய தொகையை நம்ம வாங்கியிருக்கிறோம், இந்த பெரிய தொகையை வச்சு நம்ம வேறு மாதிரி பிரட்டிக்கணும் அப்படி நினைக்கிற காரணத்தினால நமக்கு அந்த வாடகை இல்லாமல் நான் எடுத்துக்க, நீ எடுத்துக்க அப்படிங்கிற. அப்போ வாடகையை வந்து வாடகைங்கிற ஒரு காசு தானே, வாடகையை நீங்கள் 1,00,000 கொடுத்த 1,00,000 தானே கொடுக்கணும், ஒவ்வொரு மாதமும் அதனுடைய வாடகை 20,000 ரூபா. அப்போ 20,000 ரூபா அவர்கிட்ட வாங்குறீங்கன்னு அர்த்தம், நீங்கள் வாடகை கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒருத்தருடைய அந்த வீட்டுக்கு நடைமுறையில் ஒரு 20,000 ரூபா வாடகை இருக்கிறது, 20,000 ரூபா வாடகைக்கு உள்ள ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துக்கிட்டு நான் வாடகை உங்களுக்கு 20,000 ரூபா நான் தரல அப்படின்னா என்ன செய்கிறீங்க, 20,000 ரூபாயை வந்து நீங்கள் அவர்கிட்ட ஆதாயமாக பெறுறீங்க,
அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுக்காமல் போகிறீங்கல்ல. அவருடைய வீட்டை வாடகைக்கு இருந்த இந்த 20 லட்சம் ரூபா கொடுத்து நீங்கள் எடுக்காமல் இருந்தால் வாடகை தானே கொடுக்கணும். இவ்வளோ பெரிய தொகையை நீங்கள் வாங்காமல் இருந்தீங்க என்று சொன்னால், அவர் சின்ன அட்வான்ஸ் வாங்கிட்டு கொண்டு தந்தார்னு சொன்னால் மாதம் மாதம் 20,000 ரூபா கொடுன்னு கேட்பார். அந்த 20,000 ரூபா நீ கேட்காத, அதுக்கு மேலே அந்த 20 லட்சத்தை வச்சுக்க, அப்படி 10 லட்சம் வச்சுக்கேன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அவர் கேட்டு கொடுத்தாலும் சரி நீங்களாக கொடுத்தாலும் சரி இந்த அக்ரிமெண்ட்டில் வந்துருச்சுன்னு சொன்னால், நீங்கள் கொடுத்த அந்த காசுக்கு வந்து ஆதாயத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, மாதம் மாதம் வாங்குறீங்க. என்ன வாங்குறீங்க? அந்த வாடகையை நீங்கள் கொடுக்காமல் வாடகையை நீங்கள் எடுத்து வாடகையை வாங்குறீங்கன்னா அந்த காசு வாங்கிக்கணும்னு அர்த்தம். ஒவ்வொரு மாதம் 20,000 ரூபா நீங்கள் அவருக்கு கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன் நான் வச்சுக்கிறேன் அதை அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த 20,000 ரூபா என்னது? கொடுத்த அந்த தொகைக்கு வட்டி தானது. வட்டியோட அர்த்தமே என்ன? நம்ம ஒரு ஆளுக்கு ரூபாயை கொடுத்து விட்டு அந்த ரூபாய் இருக்கிற வரைக்கும் எனக்கு இவ்வளோ தொகையை கொடு என்று வாங்கிக்கிடுவோம், கடைசியில் அந்த அசலையும் வாங்கிக்கிடுவோம். அதுக்கு பேர் தானே வந்து வட்டி. வட்டின்னு சொன்னால் பணத்தை கொடுத்து விட்டு தான் 4 லட்சத்தில் ஒரு நாளுக்கு இவ்வளோன்னு சொல்லி அந்த கணக்குப்படி வாங்கி கொள்வதற்கு பேர் தான் வட்டி. அப்போ இந்த வாடகைங்கிறது அப்படி வராது. வாடகைங்கிறது எப்படி வராதுன்னு கேட்டால், நம்ம யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணுறதுக்கு உரியதை கொடுத்துருவோம். ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலை இருக்கா இல்லையா, அதை நம்ம கொடுத்துருவோம். அட்வான்ஸை கொடுத்தா அப்படி திருப்பி வாங்கிக்கிடுவோம். நம்ம அந்த அவன்கிட்ட ரூபாயை கொடுத்ததுக்காக வேண்டி நம்ம எந்த ஒரு ஆதாயத்தையும் அவன்கிட்ட வாங்கலை, அவன்கிட்ட பயன்படுத்திக்கிறோம், ரூபாயும் வாடகையும் நம்ம கொடுத்துட்றோம். அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அதில் வந்து என்ன இல்லை, வாடகையில் வந்துடும். வாடகைங்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டால், நீங்கள் கொடுத்த அட்வான்ஸோ எவ்வளோ 10 லட்சம் கூட அட்வான்ஸ் கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த அட்வான்ஸுக்காக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து வாடகை இல்லைன்னு ஆக்கிடக்கூடாது. வாடகை இல்லாமல் ஆக்குனீங்கன்னா என்ன, அந்த வாடகையை நீங்கள் வாங்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவர் கொடுக்க வேண்டிய 20,000 ரூபாயை கொடுக்காமல் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தானே வட்டி. எப்பட்டமாக வட்டி தானே, காசாக கொடுத்தால் வட்டி வரும்ல, அப்போ இதனையும் வட்டி வரத்தான் செய்யும். அப்போ வட்டிங்கிற வகையில் வந்து நல்லா தெரிகிறது, இந்த அம்சத்தில் இருந்தால் கூடாது என்பதற்கு. இதுக்கு நம்ம ஆதாரம் சொல்வதாக இருந்தால், புகாரியில் 2722வது ஹதீஸில் இருக்கிறது. யார் சொல்கிறான்னு கேட்டால், ராஃபிபுன் ஹதீஜிங்கிறவர் சொல்கிறார். இவர் ஒரு நிலச்சுவாந்தார் மாதிரி உள்ள ஆள், இவர் நிலப்புலாம் ஜாஸ்தியாக உள்ள ஆள். அப்படி அதில் சொல்கிறார், குன்னா அக்சரல் அன்சாரி ஹக்லன், நான் அன்சாரிகள்லையே அதிகமான நிலப்புலன்கள் உள்ளவனாக நான் இருந்தேன். எனக்கு நல்லா அந்த நிலப்புலன்கள் வயல் வாய்க்காலெலாம் நிறைய இருந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது இப்போ குன்னா நுக்குரில் அறல, நாங்கள் நிலத்தை வந்து வாடகைக்கு விடுவோம், எங்களுடைய நிலத்தை வந்து என்ன செய்வோம், வாடகைக்கு விடுவோம். வாடகைக்கு எப்படி விடுவோம் என்று கேட்டால், இந்த நிலத்தை நீ வந்து பயிர் செஞ்சுக்க, பயிர் செஞ்சுட்டு இதில் உற்பத்தி ஆகும்ல, அதிலேருந்து இவ்வளோ எங்களுக்கு கொடு. பேரிச்சம்பளம் விவசாயம் பண்ணுவாங்கன்னு வைங்க, பேரிச்சம்பளத்திலேருந்து இத்தனை இதை வந்து எனக்கு தந்துடுன்னு எங்கிற அடிப்படையில் நாங்கள் வாடகை கொடுத்துருவோம். கொடுத்தோம்னு சொன்னால் பேரிச்சம்பளம் சில நேரத்தில் உற்பத்தியாகவும் சிலத்து உற்பத்தி ஆகவும் போயிடும், குறைஞ்சிரும், கூடிரும். புரப்பமாக அகரஜத்து ஹாதிகி, இந்த வயலில் சில நேரத்தில் விளைச்சல் இருக்கும், உளம் துகுரிஜு ஹாதிகி, அந்த வயலில் விளைச்சல் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறார். ஒரு வயலில் வந்து விளைச்சல் இருக்கு, ஒரு வயலில் விளைச்சல் இருக்காது. அப்போ விளைச்சல் இல்லைன்னா அவன் சொன்னபடி அவன் தர முடியாது, இப்படி ஒரு நிலைமை வந்தவுடனே இதை கேள்விப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞ்சாங்கன்னா, ஃபோ நுகினா அந்த ஆளிக்க, இதை தடுத்துட்டாங்க, இப்படிலாம் செய்யாதிய. வேறு எப்படி செய்யுங்கன்னு கேட்டால், உளம் நுண்ஹானில் வரக்கு, வெள்ளி காசு அடிப்படையில் நீங்கள் வந்து வாடகை விட்டுக்கிறங்க. நிலத்தில் உற்பத்தி ஆகுறதுங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியாது, ஆகவும் ஆகாமல் இருக்கும், அப்படி பேசக்கூடாது. நிலத்தை பயன்படுத்திங்க, 10 திருகம் கொடு, நிலத்தை பயன்படுத்திக்க, வருஷத்துக்கு 50 திருகத்தை கொடு, மாதத்துக்கு இவ்வளோ கொடுன்னு வாடகை. இந்த வாடகையாக கொடுக்குற என்னவாக இருக்கணும்னு கேட்டால், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை நீங்கள் வாடகையாக பெறக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. ஆதாயம் வரும் வராமல் போயிடும். நீங்கள் என்ன கொடுக்கணும்னு கேட்டால், உங்கள் பொருளை நீங்கள் அவன் பயன்படுத்துகிறான்ல, நமக்கு சொந்தமான ஒரு சைக்கிளை வாடகை கொடுத்தோம்னா அவன் பயன்படுத்துகிறான், பயன்படுத்துவதில் தேய்மானம் இருக்கும், அதுக்குள்ளே என்ன கொடு, அது முதலீடு பண்ணியிருக்கிறேன், அதுக்குள்ளே உள்ள வாடகை கொடு அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால், அதில் வந்து தப்பு கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பயன்கள் கிடைக்கிற பயன்கள் அடிப்படையில் வாடகை கிட்டு வந்தோம், அதை ரசூலுல்லாஹ் தடுத்துட்டு பயன்கள் அடிப்படையில் விடாதீங்க, விளைஞ்சாலும் சரி விளையாட்டாலும் சரி என் இடத்த நீ பயன்படுத்துகிறியா, அதுக்குள்ளே வாடகை கொடு, எல்லாம் உனக்கு பறக்க செஞ்சாலும் அள்ளிட்டு போ, நஷ்டமான நஷ்டத்தை நீ ஏற்றுக்கிட்டு போ, அதை நான் ஏற்றுக்கிற முடியாது, நான் பங்காளி கிடையாது. வியாபாரத்தில் கூட்டாளியாக இருந்தால் தான் அது ரெண்டுக்கும் பொறுப்பாக இருக்கணும். நான் எந்த உன்ட்ட எந்த ஆயத்தை நான் வரமாட்டேன், எந்த ஆதாயத்தையும் கேட்க மாட்டேன், என்னுடைய இடம் அதுக்கு நான் முதலீடு பண்ணியிருக்கிறேன், காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதை உங்கள்கிட்ட தர்றேன், இதை பயன்படுத்துகிறீங்களே, பயன்படுத்துறதுக்கு வாடகை கொடு,
நீ பயன்படுத்தாமல் போட்டாலும் வாடகை கொடு. நீ எடுத்துட்டேன்னு சொன்னால் நீ பயன்படுத்தினாலும் எனக்கு வாடகை தரணும், அது சும்மா போட்டாலும் வாடகை தரணும். பூட்டி வீட்டை வாடகைக்கு எடுத்து பூட்டி வச்சுருந்தாலே ஏன்னா அவன் 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 பயன்படுத்தாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, அதுக்கு வாடகை கொடுத்தாகணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த வெள்ளிக்காசு அடி வெள்ளிக்காசுன்னா எல்லா கா ரூபாய்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த வெள்ளிக்காசு அடிப்படையில் நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு தடை இல்லை. இந்த மாதிரி கொடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற ஹதீஸ் வந்து புகாரில் 2722 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு பெருந்தொகையை ஒரு இடத்துக்கு அட்வான்ஸாக கொடுத்து விட்டு அதற்காக நீங்கள் ஆதாயம் பெறக்கூடாது. வாடகை இல்லை என்ற ஆதாயம், அவனுக்கு சேர வேண்டிய வாடகையை கொடுக்காமல் நீங்கள் வைத்து கொள்வது என்ற ஒரு ஆதாயம், இந்த ஒரு ஆதாயம் அடையக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அந்த உயிரினங்கள் சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு சலுகை கொடுக்குறாங்க. என்ன சலுகை கொடுக்குறாங்கன்னு கேட்டால், ஒருத்தனுக்கு அவசர தேவை இருக்குது, தேவை இருக்கும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அவனுடைய அடமானமாக அவனுடைய அடமானமாக வந்து ஒரு ஆட்டை கொண்டாந்து தர்றான். இந்த ஆட்டை வச்சுக்கிறேங்க, எனக்கு ஒரு 1000 ரூபா தாங்க, நான் 2 நாளில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். இப்படி ஆட்டை வாங்கிக்கிட்டு போது நீ வாங்கினது என்னது, 1000 ரூபா கொடுத்துருக்குறீங்க. 1000 ரூபா கொடுத்துருக்கும்போது அந்த ஆட்டை அடமானமாக தானே வச்சுருக்கிறான். அடமானமாக வச்சு அப்படி வச்சு அப்படி கொடுத்துட வேண்டியதுன்னு அதுக்கு அர்த்தம். ஆனால் ஆட்டை அப்படி வச்சுருக்க முடியுமா? செத்து போயிருமே. ஆட்டுக்கு உணவு போட்டாகணுமே, ஆட்டுக்கு உணவு போடணும், அதை பராமரிக்கணும். அப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நீ வந்து அதுக்கு நீ பயன்படுத்திக்க, அதுக்கு தேவையான உணவுகளை கொடுத்துக்க, அதுக்கு பகரமாக அதுலேருந்து பால் கறந்து நீ இப்படி எடுத்துக்க, ஆட்டை பயன்படுத்திக்க, ஆட்டிலேருந்து வாங்க வேண்டிய வேலை ஒரு மாடு இருக்குதா, விவசாயத்தில் பயன்படுத்திக்க. எதுக்கு பயன்படுத்துகிற, நீ அடமானத்துக்கு ரூபாயை கொடுத்தாலும் அந்த ரூபா அப்படி உனக்கு திரும்பி வந்துட்டாலும் நீ இந்த ஆதாயம் அடைவது எதுக்குன்னு கேட்டால், அதுக்கு தீனி போடுறதுனால தான். அந்த மாடை நம்ம வந்து அடமானமாக வாங்கிக்கிட்டோம்னு சொன்னால், மாடை வாங்கி தங்கத்தை வாங்குற வெள்ளியை வாங்குற மாதிரி சும்மா வச்சிட முடியாத பேரில் போட்டு வைக்க முடியுமா? முடியாது. அதை வந்து உசுறு உள்ளது, உசுறு உள்ளது வந்து செத்து போயிடும். அப்போ உயிருள்ளவற்றை நீங்கள் வாங்கினீங்க, கோழி அடமானமாக வச்சான்னு சொன்னால் அதுக்கு நம்ம தீனி போடுற வரைக்கும் அந்த முட்டையை நம்ம பயன்படுத்திக்கலாம், அதுக்கு சரியாக போச்சு. இது வட்டியில் வராது, விளங்குதா? மற்ற எதில் வந்து நீங்கள் இந்த உயிரற்ற வகைகள் விஷயத்தில் நீங்கள் வந்து ஏதாவது பெயிண்ட் அடித்தேன் அது செஞ்சாலும் நீ பெயிண்ட் 1 நேரம் அடிக்க சொன்னால் செத்தா போயிடும். அந்த மாதிரி உள்ளதுக்குன்னா காரணம் காட்டிட்டு என்ன செய்யக்கூடாது, வாடகை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அப்போ வாடகை அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து இது உண்மையாக இருக்கணும், நல்லா ஏமாத்துறதாக இருக்கக்கூடாது. உண்மையாக இருந்தால் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு சொந்தக்காரராக இருக்கிறார், சொந்தக்காரராக இருக்கிறாரு, அவர் என்ன செய்கிறார், எனக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க, எனக்கு வந்து இந்த வீட்டை வச்சுக்கிறேங்க அப்படிங்கிறார். சொந்தத்துக்காக நீங்கள் உதவி செய்கிறீங்க, நீங்கள் வாடகை நிர்ணயித்து கொடுக்குறீங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு சொந்தத்துக்காக தான் நான் தந்தேன், நான் வந்து வாடகைக்கெல்லாம் தரல, நீங்கள் வந்து நான் ரூபாயை தந்த பிறகு நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க, நான் ரூபாயை உங்கள்கிட்ட வாங்கியிருக்கிறேன், நான் தர்ற வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க, நான் தந்த பிறகு கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறங்க, அப்படி சொல்கிறார். இந்த ரூபாயோட சம்மந்தப்படுத்தாமல் நெசமாக இருக்கணும். அதற்காக வேண்டி ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்தாருன்னு சொன்னால் அது வந்து வட்டியில் வராது. ஏன்னா நம்ம விரும்பி ஒரு ஆளுக்கு வாடகை இல்லாமல் கூட கொடுக்கலாம்ல, நமக்கு சொந்தமான ஒரு வீட்டை வந்து எனக்கு வாடகைலாம் வேணப்பா, பராமரிக்க ஒரு ஆள் இருந்தால் போதும், வீடாக போயிடும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீர்களேன், ஹராமாண்டா கிடையாது. என்னட்ட அந்த கொடுத்த காசுக்காக அது இருக்கக்கூடாது. கொடுத்த காசுக்காக இல்லாமல் ஒரு உறவுக்காக வேண்டி வேறு ஒரு நோக்கத்துக்காக வேண்டி பாரடைஞ்சு கிடக்குது, அது வீணாக போயிடும், ஏதாவது தங்கினா நல்லது, எனக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படி தந்தாங்கன்னு சொன்னால் இந்த தந்திரமாக இது இருக்கக்கூடாது. நிஜமாக அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் வட்டிங்கிற அம்சம் வரலை. விட்டு ஒருத்தன் தானாக விட்டு கொடுத்தாண்டா வட்டி வராதுல, அப்படி இருந்தால் அது அதில் குற்றம் வராது. குறிப்பாக என்னென்னு கேட்டால், எந்த ஒரு பொருளை நம்ம ஒருத்தன்ட்ட கொடுத்து விட்டு பணத்தை கொடுத்து விட்டு அவன்கிட்ட அந்த பணம் இருக்கிற வரைக்கும் ஆதாயத்தை நீங்கள் பெற்றிக்க, காசாக வாங்கினாலும் சரி, வாடகைன்னு வாங்கினாலும் சரி, வேறு வகையில் நீங்கள் ஒரு பயனை வாங்கினாலும் சரி, அது அனைத்துமே என்னது, அது வந்து வட்டி தான். குள்ளு கரலின் ஜர்ரனஃபான் போகுவ ரீபா, எந்த கடனுக்கு பின்னாடி பயனை அடைகிறீர்களோ அது அனைத்தும் வட்டி. கடனாக நம்ம ஒரு தொகையை கொடுத்து விட்டு அதுக்கு பயன் அடைஞ்சோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னது, வட்டி. அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம அதை தவிர்த்து கொள்ளணும். அடுத்ததாக, என் பெயர் ஆயிஷா, தம்மாமில் இருந்து. நேற்றுன்னா அது போன தம்மாம் நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. போன தம்மாம் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல, அந்த கேள்வி அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு விளக்கம் கேட்குறாங்க. நேற்று தம்மாம் தமிழ் சகோதரர் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சூரத்துல் ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தில் உள்ள வசன விளக்கத்தில் நதிர் என்ற வசனத்திற்கு நபிமார்கள் என்று சொன்னீர்கள்,
நதிர் என்பது நபிமார்கள் வந்ததாக அர்த்தம் எடுப்பதா அல்லது கற்றறிந்த மார்க்க கல்வியார்கள் என அர்த்தம் எடுப்பதா? தெளிவான விளக்கம் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அது அரபியில் வந்து நதீர் என்று ஒரு வார்த்தை இருக்குது. நதீர் என்றால் எச்சரிக்கை செய்யக்கூடியவர், அகராதி அர்த்தப்படி. அகராதி அர்த்தப்படி எச்சரிக்கை செய்பவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அகராதியில் அந்த அர்த்தம் இருந்தாலும் குரானில் நதீர் என்பதற்கு என்ன அர்த்தம் வருதுன்னு கேட்டால், இறைவன்ற அத்தாரிட்டி பெற்று அதிகாரம் பெற்று எச்சரிக்கை செய்கிறாங்கல்ல நபிமார்கள், அவங்களைத்தான் நதீர்னு குரான் சொல்கிறது. நதீர் என்றால் அகராதி படி பார்த்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு எச்சரிப்பவர் வர இல்லையா அப்படின்னு நல்லா கேள்வி கேட்பான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நபிமார்கள் வரலையான்னு அர்த்தம். ஏன்னா நானும் என்னை போல் மற்ற அறிஞர்களோ அல்லாவுடைய அத்தாரிட்டி பெற்ற எச்சரிக்கை பண்ணுறோம், அல்லாஹ் நம்ம நியமிச்சா இருக்கிறான், நம்ம நன்மையாவை தீமையை தடுக்கிறோங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்கிறோமே தவிர, நம்ம மனிதர்கள் நபிமார்கள் அல்லாத எந்த ஒரு மனிதர்களும் அல்லாவுடைய அதிகாரம் பெற்று அவங்க எச்சரிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் நபிமார்களுடைய விஷயம் என்னென்னு கேட்டால், நீ தான் அதை எச்சரிக்கணும்னு நியமனம் பண்ணி அவங்க எச்சரிக்கிறாங்க. அப்போ நதிங்கிற அகராதிப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம யாரை வரான்னு, இப்போ ரசூலுக்கு என்ன அர்த்தம், தூதர்னு அர்த்தம். ஆனால் மார்க்கத்தில் ரசூல்னா எல்லா தூரியமாக குறிக்கும், நான் தூதர் இருக்கலாமா, என்னை ஒரு ஆள் தூதர் அனுப்பி வைக்கிறார் இது வாங்கிட்டு வாங்க, நான் ஒரு ரசூல்னு சொல்லலாமா? ரசூலுக்கு அகராதி அர்த்தப்படி தூதர் தான், என்னை ஒரு ஆள் ஒரு தூதர் அனுப்பிடுறார், நீங்கள் என் சார்பாக நீங்கள் போய் பேசிட்டு வாங்கண்டு, இன்ன நபர்கிட்டேருந்து தூதராக வந்திருக்கேன்னு சேர்த்து சொல்லலாம், நான் ரசூலாக வந்திருக்கேன்னு மொட்டையாக சொல்லலாமா, நீ என்ன ரசூலா பேர சொல்லலாம், நபின்னு நினச்சிக்கிடுவாங்கல்ல. நபின்ற என்ன அர்த்தம், அறிவிப்பவர்னு அர்த்தம். நபிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அறிவிப்பவர். அப்போ அறிவிக்கிறவனா நபின்னுக்கிறலாமா? நான் ஒரு செய்தி அறிவிச்சுப்பட்டு அறிவித்து விட்டேன், நபி நான் தான். நபிக்கு அர்த்தம் என்ன அகராதியில்? எல்லா சொற்களுக்கும் அகராதியில் சில அர்த்தங்கள் இருக்கும், வழக்கத்தில் சில அர்க்கத்தில் இருக்கும் அர்த்தம் இருக்கும், ஒரு சமய கோட்பாட்டில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த துறை சார்ந்து பேசும்பொழுது என்ன செய்யக்கூடாது, அகராதியில் இருக்கேன்னு பேசக்கூடாது. நபி நதீருங்கிறதுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. இப்போ நதீர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், குரானில் வந்து 71 இடத்துல நதீருங்கிற வார்த்தை வருது. இந்த குரானில் நதீருங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 71 வசனத்தில் வருது. அந்த 71 வசனத்துலையும் ஒன்று பல வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் நதீர் என்று சொல்கிறான். பல வசனங்களில் மற்ற நபிமார்களை நதீர்னு சொல்கிறான். அதிகமான வசனங்களில் ரசூல்லா பற்றி தான் நதீர்னு வருகிறது. மற்ற வசனங்களில் வந்து மற்ற நபிமார்களை நதீர் என்று சொல்கிறான். ஒரு இடத்துல வந்து ரெண்டு இடத்துல குரானை அல்லாஹ் வந்து நதீருங்கிறான், எச்சரிக்கை செய்து. குரான் எச்சரிக்கை செய்தில் அல்லாஹ்வுடைய அத்தா, அது குரான் எச்சரிக்கை செய்துன்னா அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான்னு அர்த்தம், அதை சொல்கிறான். ஒரே ஒரு இடத்துல என்ன செய்கிறான்னு கேட்டால், அதாபு வருதில்ல அது எச்சரிக்கைங்கிறான், அது ஒரு நதீர். உங்களுக்கு வந்து ஒரு வெள்ளம் புயல் வரும்போது அல்லாஹ் எச்சரிக்கிறான், அடைய ஒழுங்காக இருந்துக்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கல, சோதனைகள் வேதனைகள், அதுகளையும் அல்லாஹ் நதீர் என்று சொல்கிறான். உதாரணமாக 2:19 எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னா அரசல்னாக்க, நபியே உம்மை நாம் அனுப்பினோம், பில் ஹக்கி பஷீரன் வ நதீரன், பஷீராகவும் அனுப்பினோம் நதீரன் அல்லாஹ் அனுப்பணும். நதீருங்கிறது அகராதி பேசக்கூடாது, நதீராக அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நதீராக நாம் அனுப்பினோம் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன அர்த்தம் கொடுக்கணும், அல்லாஹ் அனுப்பின நதீருங்கிறது தான். அத்தாரிட்டி பெற்றவங்களை அத்தாரிட்டி பெற்ற நதீர் எச்சரிப்பவர், அவர் நபி தான். அகராதி இப்படி பார்த்தோம்னா யார் வேணாலும் சொல்லலாம். இது 2:19 இருக்குதா? அதே மாதிரி வந்து இந்த நபிகள் நாயகத்தை சொல்லக்கூடிய வசனம் நம்பர் மட்டும் சொல்ல நீங்கள் பார்த்துக்கலாம், 5:19 எடுத்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நதீர்னு சொல்கிறான். அதே மாதிரி 7:184 என்ன செய்கிறான், இவர் வந்து பைத்தியம்னு சொல்கிறாடா, அவர் தெளிவான எச்சரிக்கை செய்பவர் அப்படின்னு அவரை பற்றி 7:184 சொல்கிறான். அதே மாதிரி வந்து ரசூல்லாட்ட வந்து நீங்கள் அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கும்போது, எனக்கே செஞ்சிக்கிற முடியாதுப்பா, நான் ஒரு நதீர்ப்பா, நான் எச்சரிக்கை செய்கிறவன் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக 7:188 இருக்கிறது. அதே மாதிரி 11:2 வசனத்தில், அல்லாஹ்வை தவிர யாரை வணங்காதீங்க, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன், நதீர், நான் நதீராக இருக்கிறேன், மேலும் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் தெளிவாக எச்சரிப்பவன் என்று சொல்லுங்கள். நதீருங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னதாக 15:89 வருகிறது. 17:105 நபியை உங்களை பஷீராவும் நதீராகவும் அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிறான். அதே மாதிரி 22:49 நான் உங்களுக்கு தெளிவான நதீராக இருக்கிறேன் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்கிறான்ல. 25:1 வந்து குரானை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், நதீருங்கிறான். நசல் அல் ஃபுர்கான் அல் அப்திஹி லியக்குனில் ஆலமீன நதீரா, அகிலத்தாரை எச்சரிப்பதற்காக வேண்டி குரானை இந்த அடியாருக்கு இறக்கினான்ங்கிறான். எச்சரிக்கை செய்வது அடியாருக்கும் பொருந்தும், குரானுக்கும் பொருந்தும், ரெண்டுக்கும் உள்ள ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதே மாதிரி வந்து காபிர்களோடு என்ன கேட்டாங்கன்னா, இவர் வந்து நம்மளை மாதிரி சாப்பிட்றாரு,
குடிக்கிறாரே, குடிச்சிட்டு இவர் நதியிருங்கிறார், நம்ம ஏற்றுக்கிற முடியாது, ஒரு மலக்கு அனுப்பி அவர் அவர் நதியராக இருக்கட்டும் அப்படிங்க. அவன் நதியிருக்கு அவங்க இடத்த வழங்கி வச்சுருக்கிறாங்க. 25:7 அப்படி எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து நாம் நாடி இருந்தால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நதியரை அனுப்பியிருப்போம் அப்படின்னு நபியை தான் சொல்கிறான். நம்ம நாடி இருந்தால் ஊருக்கு ஒரு நபியை அனுப்பியிருப்போம், தேவையில்லை. ஒரு நபியுடைய பிரச்சாரம் எல்லா பகுதிக்கும் போகும் என்று சொன்னால் அப்போ அதையே போதுமாக கொள்ள வேண்டியதுதான். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஆள் அனுப்ப தேவையில்லை. அப்போ நம்ம நாடி இருந்தால் அனுப்பியிருப்போம், அனுப்பியிருப்போம்ல என்ன அர்த்தம்? நம்மளாக செய்கிறத குறிக்காத நல்லா அனுப்பணும்ல. நம்ம நாடி இருந்தால் ஒரு ஊருக்கு ஒரு நதியரை அனுப்பியிருப்போம். 25:51 எல்லாம் சொல்லி காட்டுறான். அதை ரசூலா பற்றி சொல்லும்போது உமா அரசல்னாக இல்லா பஷீரமாக நதீரா, உங்களை பஷீராக நதீராகத்தான் அனுப்பியிருக்கிறோம் அப்படி 25:56 சொல்கிறான். 25:27-115 இன் ஆனால் இல்லா நதீர் முபீன், நான் தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் தான் என்று நபியை நீங்கள் அப்படி ரசூலா போய் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரசூல்லாட்ட அற்புதம் கேட்கும்போது ரசூல்லா சொல்லிடுவாங்க, இன்னமல் ஆயாத்து இந்தல்லா, அற்புதம் அல்லாஹ்வில் தான் இருக்கிறது. ஓ இன்னமான நதீர் முபீன், நான் தெளிவாக எச்சரிக்கிறவன் தான், எச்சரிக்கை பண்ணுற நம்ம வேலையை தவிர அற்புதம் செய்கிற நம்ம வேலை இல்லை என்று ரசூல்லாவை சொல்ல சொல்கிறான்லாம் 29:50. அதே மாதிரி நபியை உங்களை வந்து ஷாஹிதாக முபஷிராக நதீர் ஆக்கியிருக்கிறோம் அப்படி 33:45 சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி அகில உலகத்துக்கு உங்களை தூதர் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நதீரன் எச்சரிப்பவராகவும் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். ரசூல்லாவை தான் இது குறிக்குது 34:28. அதே மாதிரி வந்து ரசூல்லாவுக்கு பைத்தியம்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ஏற பார்த்து பைத்தியங்கிற இன்ஹோ இல்லா நதீருன், அவர் எச்சரிப்பவர் தவிர வேறு இல்லை அப்படின்னு 34:46 சொல்லி காட்டுக்கிறான். ரசூல்லாவை நோக்கி எல்லாம் பேசுகிறான், இன்னந்த இல்லா நதீர், நபியே நீ நதீரை தவிர வேறு இல்லை, நதீராகத்தான் இருக்கிறாய், எச்சரிப்பவர்னு அர்த்தம். ஆனால் அந்த என்ன அர்த்தம்? என்னால் நியமிக்கப்பட்ட நதீர்னு அர்த்தம், அதுக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து 35:24 சொல்லி காட்டுக்கிறான், நபியை உங்களை வந்து நதீராக ஆக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறான். அதுக்கடுத்து சொல்கிறான், அது அதே வசனத்திலேயே எந்த ஒரு சமுதாயத்துக்கும் நதீர் வராமல் இருந்ததில்லை. அதான் நீங்கள் கேட்ட வசனம் 35:24 கேட்டீர்ல, என்ன மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நதீர், எந்த சமுதாயத்துக்கும் நதீர் வராமல் இல்லைன்னு முதல் வார்த்தை சொல்லுது. அதுக்கு முந்தின வாசனை வந்துருச்சு, நபியை உங்களை நதீர் ஆரம்பிருக்கோங்கிறது. அந்த வசனத்திலேயே ரெண்டு நதீர் வருது. முதல் நதீர் யாரை சொல்லுது? நபியை உண்மையை நதீர் அனுப்பியிருக்கிறோம், எந்த சமுதாயத்து நதீர் வராமல் இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? நபியை தானே குறிக்குது. அந்த வசனமே இதுக்கு விலக வழக்கம் சொல்லியதில்ல. அந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து ரெண்டு இடத்துல நதிருங்கிறத போட்டுட்டு அந்த ஒரு இதை சொல்கிறான். அதே மாதிரி 38 வசனத்தில் எனக்கு அறிவிக்கப்படும் வகையை தவிர நான் பின்பற்ற மாட்டேன், நான் நதீராக இருக்கிறேன் அப்படின்ற சொல்லாக சொல்கிறாங்க 38:70. 41:4 உம்மை வந்து நதீராகவும் பஷீராகவும் அனுப்பியிருக்கிறேன், எச்சரிப்பவராகவும் நற்செய்தி சொல்பவர் அனுப்பியிருக்கிறேன்ட்டு எல்லாம் சொல்கிறான். அதே மாதிரி 46:9 சொல்லி காட்டுக்கிறான், நான் தூதர்களில் நான் புதுசாக வந்தால் கிடையாது, ஏன்னா நான் ஒரு இவர் எச்சரிக்கை செய்தவன் தான் அப்படின்னு சொல்ல சொல்லி எல்லாம் சொல்கிறான் 46:9. அதே மாதிரி 48:8 உம்மை நதீராக அனுப்பியிருக்கிறோம். 51:50 நான் அல்லாவிடமிருந்து நதீராக இருக்கிறேன். 51:51 நான் வந்து அவனிடமிருந்து வந்த நதீராக இருக்கிறேன். 67:26 நான் தெளிவாக எச்சரிப்பவன் தான். இதெல்லாம் ரசூல்லாவை பற்றி நதீர்னு சொல்லக்கூடிய வசனங்கள். அப்போ நூஹ் நபியை நம்ம அனுப்பினோம், அவர் போய் மக்கள்கிட்ட சொன்னார் நான் நதீர் என்று சொன்னார். இது வேறு நபிமார்களை சொல்கிறேன். நபியை சொல்லும்போது 11:25 உலகத்து அரசல்னா நூஹனிலா கோமிஹி, நூஹை அவருடைய சமுதாயத்துக்கு அனுப்பினோம், இன்னிலக்கும் நதீர் முபியின், நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிப்பவன் சொல்லி அனுப்பி வைத்தோம். அப்போ நதீர்னா அல்லாஹ் அல்லாவின் சார்பில் எச்சரிப்பவர் அர்த்தம், பொதுவான அர்த்தம் எச்சரிப்பவர். மார்க்கத்தில் நதீருக்கு என்ன அர்த்தம்னா நதீரும் மினல்லா, ரசூலுக்கு ரசூலுல்லா, அல்லாவுடைய தூதர், நபினா நபியுல்லா, அந்த மாதிரி அல்லாவை சேர்த்துக்கிற நதீர் என்றால் நதீருல்லா, அல்லாவின் சார்பாக அனுப்பப்பட்ட எச்சரிக்கையாளருங்கிற அர்த்தத்தினால தான் நூஹ் நபி இப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து 28:46 அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான், ரசூல்லா சொல்கிறான், நீ வந்து அந்த பழைய சம்பவங்கள் நபிமார்கள் வரலாறை சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு தெரியாது, நாம் தான் உங்களுக்கு சொல்லி தருகிறோம். யாருக்கு சொல்லி தர்றீங்கன்னா, லி துந்திர கௌமன் மா அத்தாகுமின் நதீரின் மின் கபலிக்க, உமக்கு முன்னால் எந்த ஒரு நதீரும் வராமல் இருக்கிறார்களே அந்த சமுதாயத்தை நீ எச்சரிக்கணும். இப்போ ரசூலுல்லாவுடைய சமுதாயத்துக்கு நதீர் வரலைங்கிறான். நதீருக்கு நீங்கள் அகராதி அர்த்தம் வச்சுக்கலாம், நதீர் வந்தாங்க. ஏன்னாட்டா ஜெயித் இப்னு அமர் இப்னு நுஃபைல் போன்றவர்கள்னா ரசூலுல்லாவுக்கு முந்தைய தௌஹீதை பேசினாங்க. அவங்க வந்து அல்லாஹ்வுக்கு தான் வணங்கணும், சிலைகளுக்கு அறுக்கக்கூடாதுன்றலாம் செஞ்சு நதீர் வந்திருக்கிறாங்க. அத்தாரிட்டி பெற்ற நதீர் இல்லை, நதீர் அகராதிப்படி நதீர் அறிந்திருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறான்டா, உன் சமுதாயத்துக்கு எந்த நதியும் வரலைங்கிறான். இப்போ பேசுகிறக்கு ஆளே வரலையா, அந்த அர்த்தம் கிடையாது, நபி வரலன்ற அர்த்தம். அது ஒரு விஷயம் 28:46 இருக்குது. அதே மாதிரி 32:3 அதே விஷயத்தை சொல்கிறான்,
எந்த சமுதாயத்துக்கு நதீர் வரவில்லையோ அந்த சமுதாயத்துக்கு உண்மை அனுப்பியிருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? நதியோட அர்த்தம் தெளிவாக வழங்குது, நபிதான் வழங்குது. அதே மாதிரி வந்து எந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நதியை நாம் அனுப்பினாலும் அதில் அகந்தை பிடித்தவர்கள் வந்து அதை நிராகரிப்போம் என்று சொல்வார்கள். அப்போ நாம் அனுப்பினோம்டா என்ன அர்த்தம்? நதியரை அல்லாஹ்வுடைய நதிர்னு அர்த்தம். நபிமார்களை பற்றி சொல்கிறோம், 34 இருக்குது. 44 என்ன இருக்கிறது? உமாக்கு முன்னால் இந்த இவர்களுக்கு எந்த நபியும் நம்ம அனுப்பலை அப்படின்னு சொல்லும்போது, உமா அரசல்னா இலகிம் கபலகமின் நதீர், இவர்களுக்கு எந்த ஒரு உமக்கு முன்னால் எந்த ஒரு நதீரையும் நம்ம அனுப்பவில்லை. நம்ம அனுப்பணுங்கிறான், இல்லை அனுப்புனா தான் நதீர். நானாக ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டு நதீர்னு சொல்லிக்கிறக்கூடாது, நாம் அனுப்பணும்னு எல்லாம் சேர்த்து சொல்கிறோம். 34 அதே மாதிரி 35 எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். ஏன்பா நீங்கள் மறுமையில் வந்து சால்ஜாப் சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டோன்னு. அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், இப்போ போதுமான வாழ்நாள் நமக்கு தரலையா, உங்களுக்கு வந்து நதீர் வரவில்லையான்னு எல்லாம் கேட்பான். நதீர் வரலையான்னு என்ன அர்த்தம் சொல்கிறேன், எவனை சொன்னால் அதையே நாங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. நபியைத்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு இவ்வளோ வாழ்நாள் கொடுத்துருந்தோம், ஒரு நதீர் வேறு வந்தார், அதுக்கப்புறம் ஏன்டா நீங்கள் மறுத்தீங்கன்னு நல்லா கேட்குறான். அதே மாதிரி மற்ற நபிமார்களை பற்றி இது சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து 35-42 சொல்லி காட்டுகிறான், எங்களுக்கு வந்து ஒரு அல்லாஹ்வுடைய நேர்வழி வந்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் வந்து ஈமான் கொள்வோம்னு சொல்கிறார்கள். உங்களுக்கு தான் நேர்வழி வந்துச்சு, அப்போ நதீர் வந்தாரே நீங்கள் மறுத்தீங்க அப்படின்னு நல்லா கேட்குறான். நதிர்ங்கிற வார்த்தையை நபிங்கிற கருத்தில் தான் நல்லா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஊருக்கு நதீரை நம்ம அனுப்புனாலும் அவங்க நிராகரிக்கிறாங்க. நம்ம ஒரு நதீர் அனுப்புகிறோம், நிராகரிக்கிறாங்க. நதீருக்கு என்ன அர்த்தம்? எச்சரிப்பவர்னு அர்த்தம், ஆனால் நபின்னு அர்த்தம். அல்லாவின் சார்பில் அதிகாரம் பெற்று எச்சரிக்கிறவர். அப்போ நரகத்தில் வந்து ஒருத்தரையும் போடும்பொழுது எல்லாம் கேட்பான், ஏண்டா உங்களை வந்து நதீர் வரம், உங்களுக்கு நதீர் வரவே இல்லையான்னு கேட்பான். அளம் ஏத்திக்கும் நதீர், ரசூல் வரலையான்னு கேட்குறதுக்கு பதிலாக என்ன கேட்குறான்? அளம் ஏத்திக்கும் நதீர், உங்களுக்கு நதீர் வரலை, அப்புறம் ஏன் நரகத்துக்கு போனீங்க, நரகத்துக்கு போகிற காரியத்தை செஞ்சீங்க. அப்போ நபிமார்கள் தானே அத்தாரிட்டி பெற்று எச்சரிக்கக்கூடியவங்க, அது எல்லாம் சொல்லி காட்டுறான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நதீர் வந்தாங்க, நாங்கள் தான் மறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி 67:9 இருக்குது. அது மாதிரி நபிமார்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க, இன்னி இலக்கும் நதிர் முபீன், நாங்கள் ஒரு தெளிவான எச்சரிப்பவன், 71:2 இருக்குது. அதே மாதிரி வந்து குர்ஆனை நதிர் என்று எல்லாம் ரெண்டு இடத்துல சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஹாதா நதீரும் என நுதிரில் ஊலா, இது ஒரு எச்சரிக்கை, முந்தைய எச்சரிக்கைகளைப் போல இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு ஹாதாண்டு குர்ஆனை குறிப்பித்து, இந்த குர்ஆன் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எச்சரிக்கை. அதனால் குர்ஆனை நதிர் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு இரண்டு இடங்களில். அதே மாதிரி நதீரன் லில் பஷர், அந்த நரகத்தில் 19 காவலாளிகள் இருக்கிறாங்கன்னு வரும்ல, அந்த வசன தொடர்ச்சியில் 74:36 வசனத்தில் அந்த குர்ஆன் என்பது நதீரன் லில் பஷர், மனிதனுக்கு எச்சரிக்கை செய்வதாக அமைந்திருக்கிறது என்று குர்ஆனை பற்றி எல்லாம் பேசுகிறான். அதே மாதிரி வந்து 67:17 அந்த ஒரு வசனத்தில் மட்டும் நான் அந்த நதீர் என்பதை வந்து அதாபுக்கு எல்லாம் சொல்கிறான். புயல் வெல்லணும் அந்த மாதிரியான ஊரை டோட்டலாக அழிக்கிறது, அதை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு துன்பத்தை அனுப்பி அழிக்க மாட்டான் என்று பயமில்லாமல் இருக்கிறீர்களா? ஒச தாழமுன கைஃப நதீர், எனது நதீர் எப்படி என்று நீங்கள் அப்போ அறிந்து கொள்வீர்கள். அப்போ எச்சரிக்கை என்ன? அந்த அதாபு வருவதை பற்றி அல்லாஹ் கொடுக்குற எச்சரிக்கை இருக்குல்ல, அதை ஒரு இடத்துல சொல்கிறான். எந்த ஒரு இடத்துலையும் அதிகாரமற்றவர்கள் போய் செய்யக்கூடிய எச்சரிக்கையை நதீர் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. அப்போ மார்க்கத்துடைய அர்த்தம்னு ஒன்று அகராதி படி பேசக்கூடாது. குர்ஆன் வந்து எந்த அர்த்தத்தில் சொல்லுதோ அது குர்ஆனிலிருந்து தான் பெற வேண்டும். அதனால் நபிமார்களைத்தான் அது குறிக்குமே தவிர பொதுவாக மனிதர்களை அது குறிக்காது. சமீர் என்பவர் வந்து தம்மாமிலிருந்து கேட்குறார். என்ன கேட்குறார்னா, ஒரு தடவை தூக்கத்தில் விந்து வெளிப்பட்ட நிலையில் மேலதிகாரி அவசரமாக கூப்பிட்டதால் வந்து குளித்து கொள்ளலாம் என்று எண்ணி சென்று விட்டேன். அதன் பிறகு அங்கே லுகர் நெருங்கியதால் அங்கேயே நான் தொழுதுவிட்டு மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்த பிறகுதான் குளிப்பது நினைவுக்கு வந்தது. இந்த நிலையில் இதற்கு மார்க் அடிப்படையில் என்ன பரிகாரம் செய்வது? நான் அன்று லுகர் தொழுகும்போது ஒழுவு செய்திருந்தேன், அது போதுமானதா என்று கேட்குறாங்க. அதாவது இவர் வந்து குளிப்பு கடமையான நிலையில் ஒரு இடத்துக்கு போயிட்டார், பக்து வந்தவுடனே குளிப்பு கடமையானதுங்கிற மறந்துட்டு தொழுதுட்டார். குளிப்பு கடமைன்னு அவர் நினைக்கலை, சாதாரணமாக தான் இருக்கணும்னு நினச்சி ஒழு செஞ்சு தொழுதுட்டார். வீட்டுக்கு வந்தோன்னே என்ன செய்து யாவம் வருது, ஆக நம்ம போக குளிச்சு குளிக்காமல் போயிட்டோமே, குளிப்பு கடமையாக இருந்துச்சு, ஏன்னா தூக்கத்தில் விந்து வழிபட்டான்னு குளிக்கணும்ல. அப்போ குளிப்பு கடமையான ஒரு நிலையில் நம்ம இருந்திருக்கிறோமே, நம்ம வந்து குளிக்காமல் போய் தொழுதுட்டோமே நினப்பு வருது. இப்போ இது போதுமான்னு கேட்குறாரு. ஒழு செஞ்சால் போதுமானு போதாது, ஏன்னா குளிப்பு கடமைக்கு ஒழு போதாது, குளிப்பு கடமைக்கு குளிப்பு தான் கடமை. அதனால் நீங்கள் ஒழு செஞ்சு தொழுதது போதுமான்னு கேட்டால் அது போதாது. அதே நேரத்தில் வந்து
ஒரு விஷயத்தை நம்ம விளைவிக்கணும். நீங்கள் வந்து வேணும்னு இதை செய்யலையில். பொதுவான சட்டம் என்னது, ஒழு செய் குளிப்பு கடமையான ஒருத்தர் வந்து ஒழு செய்து விட்டு தொழுதால் கூடுமான்னா உலகத்தில் எல்லாருமே கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விஷயம். உங்கள் விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டால், உங்களுக்கு வந்து மறந்துட்டு செஞ்சுருக்கிறீங்க. ஒழுவோடு தொழுகும் பொழுது நம்ம குளிப்பு கடமை இல்லை என்று நினச்சி மறதியாக செஞ்சுருக்கிறீங்க. மறதியாக செஞ்சாலும் அது இப்போ யாவத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுடைய கடமை என்ன அப்படின்னு கேட்டால், அதை நீங்கள் திருப்பி தொழுகணும். பொதுவாக தொழுகையை பொறுத்த வரைக்கும் கலாங்கிறது கிடையாது. தொழுகைங்கிறது வந்து உரிய நேரத்தில் தான் தொழுது ஆகணும். அதாவது அல்லவா குர்ஆன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்ன சலாத்த காணத்தலல் மூமினின் கிதாபன் மௌக்கூத்தா. தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது. இது இஸ்லாத்தினுடைய ஒரு பொதுவான ஒரு அம்சம். 4வது சூராவில் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை என்பது நேரம் முக்கியமான நேரம், அந்த நேரத்தில் தான் அதை செய்யணும் அப்படிங்கிறது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமையாக அது இருக்கிறது. நோன்பு இருக்க நோன்பு கூட கடமை தான், ரமலானில் கடமை தான். இருந்தாலும் முடியாட்டி வேறு நாளில் வச்சுக்கிறேங்கன்றான்லாம். ரமலான் கடமையாக இருந்தாலும் நோயாளியாக பயணத்தில் இருந்தால் பொய்தத்தும் என் ஐயாமின் உகர், மற்ற நாளில் நீங்கள் வச்சுக்கிறலாம். அப்போ நோன்புக்கு கூட ரமலான்ங்கிறது மஸ்ட் அவசியம், முடிஞ்சால் செய்யலான்னு அர்த்தம். தொழுகைக்கு வந்து உங்களுக்கு முடியாவிட்டால் வேறு நேரத்தை தொழுகளுங்கிறது கிடையாது. அதனால தான் பெண்கள் கூட என்ன செய்வாங்கண்டா, மாதவிடாய் நேரத்தில் நோன்பை விட்டாங்கன்னா பிந்தி வைப்பாங்க. தொழுகை விட்டால் வைக்க தேவையில்லை, வைக்கக்கூடாது. அப்போ அந்நேரம் முடிஞ்சிருச்சுல, அந்த நேரத்தில் உங்களுக்கு கடமையாகிற நேரத்தில் நீங்கள் மாதவிடாயாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தொழ முடியலை. அதுக்கு பிறகு மாதவிடாய் முடிஞ்ச பிறகு தொழணுமாண்டா, தொழ தேவையில்லை. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும். அந்த நேரத்தில் செய்ய உங்களுக்கு உடல் ரீதியாக நீங்கள் வந்து தூய்மையாக இல்லை, அதனால் என்ன செய்ய முடியாது, தொழ முடியாதுன்னு விட்டுட்டீங்க. அப்போ அதை பார்த்தோம்னா அந்த தொழுகைக்கெல்லாம் என்ன முக்கியம் கொடுக்குறான்னு கேட்டால், நேரம் இல்லாட்டி விட்டுருங்கிறான். நோன்புக்கு என்ன செய்கிறான், வைக்க முடியாட்டான்னு இன்னொரு நாளில் வச்சுக்கேங்கிறான். இன்றைக்கி முடியாட்டி நாளைக்கு வச்சுக்கேங்கிறான். மாதவிடாய் காரணத்தினால விடுபட்டு போனால் கூட அடுத்த மாதத்தில் வைங்க, அதுக்கடுத்த மாதத்தில் வைங்கன்னு நல்லா சலுகையை தர்றான். அப்போ நோன்புல வந்து எண்ணிக்கை அவசியம், தொழுகையில் நேரம் அவசியம். தொழுகையில் என்னது, அந்த அதுக்குன்னு உள்ள வக்தில் நம்ம செஞ்சாகணும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அப்போ அந்த வக்து நமக்கு அவசியம்னு சொல்லும் பொழுது, அந்த நீங்கள் சொல்லக்கூடியது வந்து அந்த வக்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். லொஹரை தொழுதுட்டீங்க, இப்போ வீட்டுக்கு வர்றீங்க, லொஹர் வக்து இருந்தால் இதுக்கு ஒரு பஞ்சாயத்தே கிடையாது, குளிச்சு விட்டு தொழுத வேண்டியதான். நீங்கள் தொழுதும் செல்லாது, அதில் சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு யாவுமே வராமல் மூத்தா போயிட்டீங்கன்னு வைங்க, அப்போல்லாம் கேட்க மாட்டான். உங்களுக்கு யாவும் வந்துருச்சுல, ஹயாத்தோடு இருக்கிற காலத்தில் உங்களுக்கு யாவும் வந்துருச்சு. நம்ம வந்து குளிப்பு கடமையாக இருக்கிற நிலையில் குளிக்காமல் தொழுது விட்டோம், ஒரு தப்பு செஞ்சிட்டோம், தப்புன்னு வேணும்னு செய்யலை, நம்மிடமிருந்து ஒரு தப்பு ஏற்பட்டு விட்டது என்று உங்களுக்கு தெரியுதுல. தெரியும்போது லோகருடைய நேரத்துக்குள்ளே இது யாவத்தில் வந்து என்ன செய்வீங்க, மறுபடியும் தொழ வேண்டியதானே. அது தொழுகை இல்லைண்டா என்ன செய்ய வேண்டியதுதான், குளித்து விட்டு நம்ம தொழுதிட வேண்டியது. சரி, நீங்கள் வந்து லோகர் போய்ட்டு அசருக்கு தான் வீட்டுக்கு வர்றீங்க, அப்போ யாவும் வருது. இப்போ டைம் பாஸ், தொழுகைக்கு நேரம் அவசியம் தானே, தொழுகைக்கு நேரம் அவசியம். அந்த நேரத்தை வந்து நீங்கள் நேரத்தில் தொழுவலை, நேரத்தில் தப்பாக தொழுதுட்டீங்க, வீட்டுக்கு வர்றீங்க, யாவத்து வரும், அசரில் யாவம் வருது, அசரில் ராத்திரி கூட யாவம் வரலாம். ராத்திரிக்கு யாவம் வருது, ஆமாம் நம்ம லோகர் தொழுதமே, நம்ம வந்து குளிப்பு கடமையாகவும் இருந்தோம் அப்படின்னு நினைத்து உங்களுக்கு வந்து ராத்திரியில் யாவம் வந்துச்சுன்னு வைங்க, அப்போ என்ன செய்கிறது, வக்து கடந்துருச்சு. வக்து கடந்துருச்சுன்னா இதனுடைய நிலைமை என்ன, அந்த தொழுகை செல்லாதுன்னு ஆயிடுச்சு, வக்து கடந்து விட்டது, இப்போ அதை தொழுகணுமா என்று கேட்டால், இதுக்கு விதிவிலக்கு இருக்குது. என்ன விதிவிலக்குன்னு கேட்டால், மறதிக்கு விதிவிலக்கு இருக்குது. ரசூல்லா சொல்கிறாங்க, புகாரில் 597வது ஹதீஸாக சொல்கிறார்கள், மன்னசிய சலாத்தன், ஒருத்தன் தொழுகையை மறந்து விட்டால், பொல்யூ சொல்லி இதாக தக்கரகா, யான் வரும்போது தொழுதுட்டும், அவனுக்கு மட்டும்தான் அந்த கலாங்கிறீங்களை நேரம் தவறி தொழுகிறது, இவனுக்கு மட்டும் அனுமதி இருக்கிறது. லொகரை லொகர் நிறுத்தினா தொழுகணும். ஒருத்தன் உட்காந்து எதை படிச்சுக்கிட்டு இருந்தான், பேசிக்கிட்டு இருந்தான், அப்படியே அவளது அவ நாம தூங்கிட்டான், தூங்கிட்டு வந்துருச்சு பார்க்குறான், அசருக்கு வந்துருச்சு, லொகர் போயிடுச்சு. இப்போ அப்போ லொஹர் நேரத்தில் தொழணும் என்பது வந்து நினைவுலையும் விழிப்புலையும் இருப்பவனுக்கு தான் அந்த கடமையாவது. அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு 12 மணியை போல் உட்காந்துபடி புஸ்தான் படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டான். தூங்கிட்டு பார்த்தா 4:30 மணிக்கு எந்திரிக்கிறான். அப்போ நான் 12 மணியும் லொஹர் நேரம் வரலை, தூங்கிட்டு இருக்கும்போது லொஹர் நேரம் வந்து கடந்து போய் அசரில் முடிக்கிறான். முடித்தான்னு சொன்னேன், வேணும்ண்டா அதை விட்டான், வேணும்னு விடலை, இவன் தூங்கிட்டான். அதனால் அந்த தொழுகையை விட்டுருலான்னு நினைக்கலாமா, நினைக்கக்கூடாது. அவன் என்ன செய்யணும், நினைவு வந்தவுடனே சொல்லிடணும், ஃபுல்லி சொல்லி இதா தக்கரகா, யாவும் வந்தவுடனே அவன் தொழுதட்டும். தூக்கத்தில் போய்விட்டால் விழித்தவுடனே தொழுதணும், மறந்து விட்டால் ஞாபகம் வந்தவொன்னே தொழுதணும், எந்த நேரமாக இருந்தாலும் சரி. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், இந்த மாதிரி ஆட்களுக்கு கலா இருக்கிறது. எந்த மாதிரி ஆளுக்கு, மறதியில் விட்டுருக்கணும், தூக்கத்தில் விட்டுருக்கணும், அதாவது உங்கள் கண்ட்ரோலை மீறி விடுபட்டுருக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்யலான்னு கேட்டால், நீங்கள் மற்ற நேரத்தில் தொழுது ஆகணும். இப்போ அந்த லோகர் தொழுகையை இன்றைக்கி தான் இதுக்கு பதிலில் கேட்குறீங்களா, இன்றைக்கி தொழணும் நீங்கள்.
அவர் உரம் பொருவார்த்து பத்தினது கேள்வி கேட்டிருப்பீங்க. அன்னைக்கு தொழுவ முடியலை, மார்க் என்ன சொல்லும் உங்களுக்கு தெரியலை, இப்போ தெரியுதா? இன்றைக்கி தொழுதுனா தான் நீங்கள் அந்த நம்ம ஒரு விட்டுட்டோம், நேரம் கடந்து விட்டால் கூட இப்போ தானே சட்டம் தெரியுறீங்க. சட்டம் தெரிஞ்ச உடனே இப்போ என்ன செய்யணும்? இப்போ அந்த லோகரை தொழுத வேண்டியதுதான். எல்லாம் அந்த லோகரை நான் தப்பாக தொழுதுட்டேன், யாவது மறதியினால் தொழுகிறேன்னு தொழுத வேண்டியது. அது இல்லாமல் வந்து மற்றபடி வந்து தொழுகையை ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் இஸ்லாமிய பற்றே இல்லாமல் ஒருத்தன் இருப்பான், தொழுகை இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி தான் மார்க்கத்தை உணர்ந்து இனிமேல் நல்லா நடப்போம்னு சொல்லி ஒரு 25 வயசில் வர்றான்னு வைங்க, அவன் 10 வருஷம் தொழுகை விட்டுவிட்டான். அவன் அதை செய்யணுமாட்டா, செய்ய தேவையில்லை. ஏன்? அவனுக்கு நேரம் கடந்து போச்சு, அவனுக்கு வந்து தொழுகிறதுக்கு மறதியாக விடலை, அவன் வேணும்னு விட்டுருக்கிறான், மார்க்கத்தில் பற்றி இல்லாமல் விட்டுட்டான். அப்போ 25 வயசில் ஒருத்தன் ஏகத்துவத்தை விளையங்கிட்டு அல்ல மார்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி தான் தொழுகையாலேயே மாறுறான்னு வைங்க, அவன் எத்தனை வருஷத்தை விட்டுருப்பான்? ஒரு 15 வருஷத்துலேருந்து 25 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் ஒரு 10 வருஷத்தினுடைய வணக்க வழிபாடுகளை கண்டிப்பாக விட்டுருப்பான்ல. அவனுக்கு உடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் 19வது சூராவில் 59-60 வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஹலஃப மிம்பாதிகம் ஹல்ஃபுன், அவர்களுக்கு பின்னார் ஒரு கூட்டம் உருவாவார்கள், உருவாகி அல்லாஹ் சலாத் தொழுகையை பாழாக்குவார்கள், தொடமாட்டார்கள், ஒத்தபோ ஷஹவாத்தி மனோ இச்சையை பின்பற்றுவார்கள், இப்போ சௌஃப எல்கோன ஐயா அவங்க நரகத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாமன் தாப தௌபா செஞ்சவனை தவிர, ஓ ஆமன நம்பிக்கை கொண்டவனை தவிர, ஓ அமில சாலிகன் நல்லறங்கள் செய்தவனை தவிர மற்றவர்கள் நரகத்துக்கு போவார்கள். இப்போ உலாய்க்கு எது குரோனல் ஜன்னா, இவங்க சொர்க்கத்தை நுழைவார்கள். அப்போ நீண்ட காலம் தொழுகை விட்டிங்கன்னா அதுக்கு தேவை தௌபா தான். இன்றைக்கி தான் திருந்தி வந்து தொழுகணும்னு முடிவுக்கு வர்றீங்க, 10 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் தொழுகை விட்டுருக்குறீங்க, அதுக்கு என்ன செய்யணும்? இறைவா அந்த மார்க்கம் தெரியாமல் நான் விட்டுட்டேன், நூனுடைய கட்டளை பிறகு நான் தௌபா செஞ்சுக்கிறேன், நான் செஞ்ச தவறு தான், இனிமேல் என்னுடைய தொழுகையை உரிய நேரத்தை தொழுதுகிறோன்னு சொன்னால் அது போதும். பல வருஷம் தொழுகை நீ கலா செய்ய தேவையில்லைன்னு கேட்டால் நீங்கள் மறதியில் அதை விடலை, மறதியில் விடலை, நீங்கள் வேணும்னு விட்டுருக்கிறீங்க. முஸ்லீமாக இருந்தால் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், உங்களுக்கு வந்து அந்த தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, தௌபா தான் அதுக்கு பரிகாரம் பண்ணோம். அதை கலா செய்யணும்னு ஒரு வார்த்தையில் அங்கே சொல்லவே இல்லை. இல்லாமல் தாப தௌபா செஞ்சவனை தொழுகை பாழாக்குவார்கள், தௌபா செஞ்சவனை தவிர, தௌபா செஞ்சு இனிமேல் நல்லறங்களை செய்து கொண்டவனை தவிர மற்றவங்க நரகத்தை அடைவார்கள்னு சொல்கிற காரணத்தினால, இதை கேட்டதுனால இந்த கலான்னு சொன்னதுனால இந்த கேள்வி நீங்கள் கேட்காட்டாலும் வரும்ல யாருக்காவது, அதுக்காகவேண்டி இந்த விளக்கத்தையும் சொல்லிடுறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? குளித்து விட்டு அந்த லோகரை தொழுதுருங்க, தொழாமல் இருந்தீங்கன்னா. அடுத்ததாக புதுக்கோட்டை உஸ்மான் தம்மாமிலிருந்து கேட்குறார், பஸ் பயணத்தில் அல்லது விமான பயணத்தில் கிபிலா எந்த திசை என்று தெரியாத போது, அல்லது தெரிந்து இருந்தும் நாம் அந்த நிலையில் கடமையான தொழுகையை நிலைநாட்டலாமா? நபிகளில் விளக்கம் தரோன்னு கேட்குறார். அதை பிரயாணத்தில் போகும்போது கிபிலா தெரியலைங்கிறார், பஸ் பயணத்தில் விமான பயணத்தில் எந்த திசைன்னு தெரியலை, அல்லது தெரியுது ஆனால் பஸ் வந்து வேறு பக்கம் போயிட்டுருக்குது, பஸ்ஸில் போயிட்டுருக்கிறீங்க, விமானத்தில் போயிட்டுருக்கிறீங்க, விமானத்தில் திசை தெரிஞ்சாலும் நீங்கள் எப்படி விமானத்தை திரும்புவீங்க? திரும்ப முடியாது, நீ நார்த் சவுத்து காட்டத்தான் செய்வான். காட்டினாலும் விமானம் எந்த பக்கம் போகுது? கிபிலாவுக்கு ஆப்போசிட் சைடில் போகுது, அல்ல வடக்க போகுது தெற்க போகுது, எப்படி தொழுகிறது? அப்போ கிபிலா தெரியாவிட்டாலும் அல்லது தெரிஞ்சு இருந்தும் பின்பற்ற முடியாவிட்டாலும் நம்ம என்ன செய்வது அப்படின்னு ரெண்டு விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ இந்த கிபிலாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கச்சட்டம் என்னென்னு கேட்டால், கடமையான தொழுகைகள் இருக்குல்ல அதுக்கு வந்து பயணத்திலையும் சரி உள்ளூரில் இருக்கும்போதும் சரி கிபிலா மஸ்ட் அவசியம். கடமை இல்லாத தொழுகைகளுக்கு வந்து கிபிலாங்கிறது பயணத்தில் அவசியம் கிடையாது, ஊரில் இருக்கும்போது கண்டிப்பாக அவசியம். பிரயாணம் பண்ணி போகிறோம் என்று சொன்னால் சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகள் இருந்தால் அது எந்த பக்கம் போகுதோ, நேர் எது கிபிலாவுக்கு எதிர் திசையில் போனாலும் சரி அப்படி போய்கிட்டு நீங்கள் தொழுகலாம். இப்படிங்கிறது முதல் கிபிலாவுடைய சட்டம். இது வந்து எங்கே இருக்குன்னா புகாரில் 400வது ஹதீஸை நீங்கள் பாருங்கள். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஸல்லி அலா ராஹிலத்தி, அவங்களுடைய வாகனத்தில் அமர்ந்தே தொழுவார்கள், ஹைது தவஜ்ஜஹத் எந்த திசையில் போகிறதோ அந்த திசையில் தொழுவார்கள். இப்படி காபா இருந்தால் இப்படி போய்கிட்டு இருக்கணும், இப்படி போனாலும் தொழுவாங்க, அல்ல இப்படி போகும் வாகனம் எதிர் திசையில், அப்போ எதிர் திசையில் போனாலும் எதிர் திசையில் கிபிலாவை முதுகு பக்கம் வச்சு தொழுவாங்க. அந்த வாகனம் எந்த திசையில் போகிறதோ அந்த திசையில் தொழுவார்கள். ஃபைதா அராதல் ஃபரீதத்த, கடமையான தொழுகையை தொழுவ நாடும் பொழுது நசல வாகனத்திலிருந்து இறங்கி ஃபஸ்தக்பலல் கிபிலத்தை, கிபிலாவை நோக்கிடுவாங்க. இப்படி வண்டி போயிட்டுருக்குன்னா நிப்பாட்டி இப்படி தொழுது ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து இப்போ இந்த தொழுகை என்பது வரல இல்லாத தொழுகை விளங்கிறது இந்த வாசகத்திலிருந்து. அதாவது தொழுகை வாகனத்தில் செல்லும் பொழுது எந்த திசையில் அந்த வாகனம் போகிறதோ அந்த திசையில் வண்டியில் ஒட்டகத்தில் உட்காந்துட்டே தொழுதுட்டு இருப்பாங்க, அது பாட்டு போயிட்டே இருக்கும், கிபிலா மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கும்,
மற்ற தொழுகையோட எல்லா விஷயமும் கரெக்டாக செஞ்சுருப்பாங்க. கிபிலா மட்டும் மாறி இருக்கும். அப்போ என்ன போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம இஷ்டம் திருப்ப முடியுமா? திருப்பினா ஊருக்கு போய் சேர முடியாது. போகிற நேரத்தில் ஒரு தொழுகையோடு போவோமே, நல்ல காரியம் செய்யுமேனு நினச்சி போனால் அது நஃபிலுக்கு ஓகே. ஃபர்ல இல்லாத சுண்ணத்துக்களை கூட, முன் சுண்ணத்து பின் சுண்ணத்துலாம் இருக்கும்ல, அப்படிலாம் நீங்கள் செய்ய பிரயாணத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்படி செய்ய நினச்சிங்க என்று சொன்னால் அது என்ன செய்யலாம், அம்மா நீங்கள் வந்து பிரயாணத்தில் வண்டியில் உட்காந்துட்டு என்ன செய்யலாம், தொழலாம். காரில் போகும்போது அப்படி தான், காரில் போயிட்டே இருக்கிறீங்க, அதில் என்ன சுண்ணத்தான தொழிலை தொழுதுக்கிறலாம். கடமையான தொழுகைன்னு வரும்பொழுது என்ன செய்யணும், வண்டி விட்டு இறங்கி நிப்பாட்டி கிபிலா பக்கம் கரெக்டாக திரும்பி நம்ம தொழுகணும். கிபிலா போய் வண்டி அதே திசையில் போயிட்டு இருந்தால் வண்டியில் உட்காந்து ஃபர்லும் தொழலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டால், கடமையான தொழுகைக்கு வந்து எப்படியும் பிரயாணத்துலேயும் கிபிலா அவசியம், பிரயாணம் இல்லாட்டாலும் கிபிலா அவசியம். அது ஒரு விஷயமாச்சு. அதே நேரத்தில் வந்து இப்போ என்னென்னு கேட்டால், இயலாத நிலை வருது. இது விமானத்தில் போகிறவருக்கு வரேன், ஒரு சந்திர மண்டலத்துக்கு போயிட்டான் அவர்தான், அவன் எப்படி கிபிலா நோக்குறது? சந்திர மண்டலத்தை நோக்க முடியுமா? முடியாது. சந்திரத்தை இப்படித்தான் பார்க்க முடியுமா? இப்படி பார்க்க முடியாது. திசை என்பது இப்படி தான் வருமே தவிர இப்படி கீழ் நோக்கி வராதுல்ல. அப்போ அங்கேருந்து பார்த்தா கீழ் நோக்கி பார்க்குற மாதிரி தான் வரும், இல்லை மேல் நோக்கி பார்க்குற மாதிரி வரும். அதில் வந்து கிபிலாவை நோக்குறதுங்கிற கற்பனை பண்ண முடியாது. சந்திர மண்டலத்துலலாம் போய் இறங்கிலாம் தங்க முடியாது. ஒரு வேச்சி கண்டுபிடிச்சி ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கலாம்னு போய் அதனுடைய தயாரிப்பில் போய் இருந்தான்னு சொல்லி சொன்னால் அவன் எப்படி சொல்லுவான்? இவன் விண்வெளியில் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த செயற்கையாக கோள்களை உண்டாக்கி அதில் தங்கி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் உள்ளவங்களுக்கும் கிபிலாவை கரெக்டாக என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியும். மேலே போயிட்டாங்கல்ல, பண்ண முடியாது. விமானத்தில் இருக்கும்போது அப்படிலாம் நிலை இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சட்டம்னு கேட்டால், இஸ்லாத்துக்கு ஒரு பொதுவான சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னு கேட்டால், லாயு கல்லிஃபுல்லாகும் நஃப்சன் இல்லா உசாகா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து சிரமப்படுத்துவது கிடையாது. எந்த ஆத்மாவுக்கும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அப்படின்னு இருக்கிறதுனால கிபிலாவை நோக்க இயலாதுன்னு இருக்கும்போது நோக்கம் நல்லா சொல்லுவானா? ஏழாட்டி எங்கிட்டா தொழுதுட்டு போ. அதுக்கு தான் அந்த வசனம் இறங்கிடுச்சு, ஐனமா துவள்ளு இப்போ சம்ம வச்சு குள்ளா, எங்கே திரும்பினாலும் அல்லாவுடைய முகம் இருக்குது. இது ஏழாதவர்களுக்கு உள்ள சட்டம் என்ன? அதே கிபிலாவுடைய அதை சொல்கிற வசன தொடர்ச்சியில் வருது, ஒளில்லாஹில் மஷ்ரிக்கு உள் மகரிபு, கிழக்கு மேற்கு எல்லாமே அல்லாவுக்குரியது. பயணமா துவள்ளு இப்போ சம்ம வச்சு குள்ளா, நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாவுடைய முகம் இருக்குன்றது அந்த வசனமே எதுக்கு சொல்லுதுன்னு கேட்டால், ஏழாவது நிலையில் ஏழலையா எங்கிட்டா திரும்பி உனக்கு இஷ்டப்படி ஏதாவது தொழுதுட்டு போ. கிபிலாவை தான் கண்டுபிடிக்க இயலாத, அப்போ கிபிலாவை கண்டுபிடிக்க இல்லாட்டி எங்கிட்ட தொழுதான்னு பிரச்சனை. திசை முக்கியம் இல்லை, முடிஞ்சால் திசை முக்கியம், முடியலைன்னு சொன்னால் அது முக்கியம் இல்லை. அதுக்கு தான் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு அழகான ஹதீஸில் இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வு சொல்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு விதியை நமக்கு உருவாக்கி தந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், தவுனி மா தரக்துக்கும், நான் உங்களை எப்படி விடுகிறோன்னு அப்படி என்னை விட்டு விடுங்க, துருவி துருவெல்லாம் கேட்காதீங்க. இன்னமும் ஹலக்க மண்கான கபுளக்கும் மிசுவாலிகும் மக்திலாஃபிமல அம்பியாகும், முந்தி உள்ளவர்கள் நாசமாக போனது எதனால் என்று கேட்டால், நபிமார்கள்ட்ட எதிர் கேள்வி கேட்டதுனால தான் நாசமாக போனாங்க. பொய்தா நகையத்துக்கு மண் செய்யின், ஒரு விஷயத்தை செய்யாதீங்க என்று நான் தடுத்தேன் என்று சொன்னால், பொஜி தனி போகோ, அதை செய்யாதீங்க, தவிர்த்து கொள்ளுங்கள். ஒய்தா அமர்த்துக்கும்பி அமரின், ஒரு காரியத்தை செய்யுமாறு நான் கட்டளை போட்டேன் என்று சொன்னால், ஃபௌத்து மின்ஹூ, அதை செய்யுங்கள், மஸ்த தாத்து, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அதாவது நகி தடை செய்யப்பட்டால் கம்ப்ளீட்டாக தடை செய்வதற்கு வந்து முடிஞ்சது முடியாதுன்னு வராது, தடை செஞ்சு செய்யவே கூடாது. அது எனக்கு ஏழில் தடை செஞ்சேன்னு செய்ய முடியாது, செய்ய வேண்டிய காரியத்துக்கு செய்ய முடியாமல் போயிடும் உங்களுக்கு. அப்போ செய்ய வேண்டிய விஷயமாக நான் கட்டளையிட்டேன் என்று சொன்னால், மின்ஹு, அதை கடைப்பிடியுங்கள், மஸ்த தாழ்த்தும், நீங்கள் வந்து இயன்ற அளவுக்கு நீங்கள் கடைப்பிடியுங்கள் என்ற சுசல்லாசனம் ஒரு பொதுவான அளவுகோலை சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரில் 7288வது அஞ்சில் இருக்குது. இப்போ இயன்றது என்ன உங்களுக்கு? எங்கிட்டாவது தொழுகிறது தான். உங்களுக்கு இவ்வளோ கண்டுபிடிக்க இயலாது. என்னத்தை கஜகரணம் போட்டாலும் உங்களுக்கு இவ்வளோ சந்திர மண்டலத்திலேயோ விமானத்திலேயோ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரியான நிலைமை வேறு எங்கேயெல்லாம் வரும், சரியான கும்மிருட்டு பிரயாணத்தில் போயிட்டுருக்குறீங்க, ராத்திரி இடத்துல படுத்துட்டீங்க, முழிக்கிறீங்க, கும்மிருட்டு சுபுக நேரத்தில் பார்த்தா கடுமையான இருட்டாக இருக்குது. வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து கண்டுபிடிக்கிற நாலேஜும் உங்களுக்கு இல்லை, அல்லது வானத்தில் அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. அப்படி இருந்தால் என்ன செய்வீங்க? கிபிலா திரும்பி சும்மா இருப்பீங்களா? எங்கடா தொழுவுங்க? பூமியில் இருக்கும்போது இப்படி ஏற்படுமே, அல்லது உங்களை கடத்திட்டு போய் ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க, அவங்க கண்ணை கட்டி கடத்திட்டு போயிட்டாங்க, ரூமில் வச்சுட்டாங்க, அங்கே வெளிச்சமே இல்லை, எங்கே சூரியன் எங்கே சந்திரன் என்ன திசைன்னு ஒன்று தெரியலை, அதில் உட்காந்து தொழுவுன்னு நினைக்கிறீங்க, கிட்ட தொழுவுங்க? இயலாட்டி இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்துவான். இயலாத நிலைக்குன்னு ஒரு சட்டம், பொதுவான சட்டம் இதுதான், இயலாட்டி எப்படியாவது செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிறது தான் அதில் உள்ளது. அடுத்தவர், என் பெயர் கண்ணன், தங்களின் பெயர் அதுக்கு தமாமிலேருந்து கேட்குறார், அல் ஹஸாவிலேருந்து கேட்குறார், பக்கத்தில் நினைக்கிறான், தமாம் அல் ஹஸாவிலேருந்து கேட்குறார். நான் சவுதிக்கு புதியதாக வேலைக்கு வந்து 8 மாதம் ஆகிறது.
ஒரு சில சவுதிக்காரர் நெற்றியில் கல்லை வைத்து அல்லாவை கும்பிட்டார்கள். இதை என்னுடன் வேலை செய்கின்ற பாகிஸ்தான் மக்களிடம் கேட்டேன். அவர்கள் சொன்ன விளக்கம் எனக்கு புரியவில்லை. எனக்கு ஏற்பட்ட கேள்வி, இவர்களே ஏன் கல்லை வைத்து அல்லாவை கும்பிடுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னு கேட்டால், இப்போ தொழுகையில் வந்து நமக்கு பல நிலைகள் இருக்கிறது. அந்த கண்ணனுங்கிற சோதர் விளைக்கு தொழுகை என்பது கையை கட்டி நிற்கணும், அது ஒரு நிலைமை. அதில் சில ஓத வேண்டியதை ஓதிட்டு அப்புறம் குனியணும், அது ஒரு நிலைமை. அதுக்கடுத்த நிலைமை என்னென்னு கேட்டால், நெற்றிய ரெண்டு கை முன்கைகளை முட்டுக்கால்களையெல்லாம் தரையில் படும்படி நிலத்தில் இருக்க, அதுக்கு பேர் சஜிதான்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து என்ன செய்யணும், சஜிதா சிரம் பண்ணிதல், சிரம் பண்ணிதல்ன்ற ஒரு அடுத்த ஒரு நிலைமை. அடுத்து உட்கார்ந்து மண்டி போட்டு உட்கார நாலு நிலைமை இருக்குது தொழுகையில். தொழுகையில் வந்து நாலு விதமான நிலைகளில் அந்த தொழுகை நிறைவேற்றப்படும். இதில் வந்து அந்த ஷியாண்டு ராபிசியான்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நெத்திய வைக்கிறோம்ல, நெத்திய தரையில் வைக்கணும்னு ஒரு ஹதீஸில் வருது. நபிகள் சொன்னதாக தரையில் வைக்கணும் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அது மண்ணாக இருக்க வேண்டும். தரையில் நிலம்னு வருதில் அருள்னு வார்த்தை வருது. நிலத்தில் நெத்தியை வைக்க வேண்டும்னு வருதில், நிலத்தில் நெத்தியை வைக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஷியாக்களுடைய ஆட்களில் ஒரு குரூப்பு, ஷியாங்கிற பிரிவில் உள்ள ஒரு குரூப் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஃபத்வா கொடுத்துருக்கு, தீர்ப்பளித்திருக்கிறாங்க. என்ன தீர்ப்புன்னு கேட்டால், நீங்கள் நெத்தியை வந்து நிலத்தில் தான் வைக்கணும். அது மண் தரையாக சிமெண்ட் தரையாக இருந்தால் அதில் நீங்கள் தொழுகலாம். இந்த மாதிரி கார்பெட்டு பாய் விரிச்சிச்சின்னா நெத்தி மண்ணில் படலை. கார்பெட்டை தொழுதிங்கன்னு வைங்க, அப்போ நெத்தி படுவது கார்பெட்டில் தான் படுகிறது. அப்போ கார்பெட்டு இல்லாமல் வெறும் தரையில் தொழுதிங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படி தொழுது கொள்ளலாம். மற்ற மாதிரி இடத்துல இருந்தால் நீங்கள் தொழுது நெத்தியை வந்து மண்ணில் படணும். நீங்கள் நெத்தி வைக்கிற இடம் என்ன இருக்கணும்னு கேட்டால், மண்ணில் செய்யப்பட்ட, மண்ணால் உண்டாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதில் எது அடங்கும், இந்த மொசைக்கு போட்டாலும் அடங்கும், அந்த டைல்ஸ் போட்டாலும் அடங்கும், சிமெண்ட் தர போட்டாலும் அடங்கும், மண் தர போட்டாலும் அடங்கும். அதுக்கு மேலே ஒரு பாய் விரிச்சிட்டிங்கன்னா அடங்காது. இந்த கருத்து மண்ணில் படலை இல்லை, பாய் விரிச்சிட்டிங்க, ஒரு கார்பெட்டை விரிச்சிட்டிங்க, ஒரு பிளாஸ்டிக் சீட்டை விரிச்சிட்டிங்க, அது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு பலகையை போட்டுட்டீங்க, அதிலெல்லாம் தொழுதிங்கன்னு சொன்னால், நெத்தி மண்ணில் படலை அப்படின்னு வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதை சொன்னவொன்னே என்ன செய்வாங்கன்னா, அவங்க அதுக்குன்னு ஒரு கல் தயாரித்து அந்த அவங்க வச்சுருப்பாங்க, அதை பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க. எல்லோரும் எல்லா அந்த ஷியாக்களால் என்ன செய்வாங்க, அது ஒரு பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க. போவாங்க பள்ளிவாசல் வந்து தரையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் தொழுதுருவாங்க. இந்த கார்பெட்டை தான் செய்ய பாக்கெட்டில் உள்ள கல் எடுத்து முன்னாடி வச்சுட்டு அதில் கொண்டு நெத்தியை வைப்பாங்க. ஏன்னா மண்ணில் வைக்கணும்ல, மண்ணில் வைக்கிறங்க, நிலத்தில் நிலம்டாலும் நிலத்தில் விரித்தாலும் அது நிலம் தான் அர்த்தம். அங்கதா பாயில் ஒருத்த உட்காந்துருந்தா என்ன செய்வோம், கீழே உட்காந்துருக்கான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் உள்ளதான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மண்ணில் நிலத்தில்னு வந்து விட்டது, நிலத்தில் சஜிதா செய்ய வேண்டும் என்று வந்து விட்டதுனால இதை நாங்கள் செய்கிறோன்ட்டு ஒரு தீர்ப்பு, அந்த முடிவு சொல்லியிருக்காங்க, மார்க்க தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. இதை நம்பின ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பாக்கெட்டில் கடலை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த பள்ளிவாசல் போகிற இடத்த பார்ப்பாங்க, இந்த மாதிரி பள்ளிவாசலாக இருந்துச்சுன்னு சொன்னால் கல்லை தூக்கி வச்சு என்ன செய்வாங்க, அந்த நெத்தியை கொண்டு வைக்கும்போது அந்த கல்லில் கரெக்டாக வச்சுக்கிடுவாங்க. இது ஒரு விஷயம். இது ஒரு சாராறு. இன்னொரு சாரார் செய்கிறாங்கன்னா, அது மண்ணில் வந்து எந்த மண் இருக்குன்னு தெரியுமா, அது கர்பலா மண்ணாக இருக்குன்னு. அதில் ஷியாவில் இன்னொரு பிரிவு, கர்பலாங்கிறது ஹுசைன் அவர்கள் ரசூல்லாவுடைய பேரப்புள்ள கொல்லப்பட்ட அந்த பகுதி ஈராக்கில் இருக்கிறது கர்பலாங்கிறது. அந்த கர்பலாவுடைய மண்ணை, கர்பலா கூட அந்த மண்ணை வாங்கிட்டு வராங்க, விற்கி வாங்கி வில்ல வில்லையா, அதை வாங்கிட்டு வந்து கர்பலா மண்ணில் செய்தா செய்யணும். அதான் அதுதான் மார்க்கத்தில் உள்ளதுன்னு ஆதாரம் இல்லாமல் இவங்களாவது கொஞ்சம் ஆதாரம் சொல்கிறாங்க, மண்ணில் செய்தா செய்யணும்னு. இன்னொரு எக்ஸ்ட்ரீமான குரூப் என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த மண் நபியுடைய பேரர் கொல்லப்பட்ட ஒரு மண், கொல்லப்பட்ட மண் அது கெட்ட மண் அது நல்லதுங்கிறாங்க. கொல்லப்பட்ட மண் அந்த மண்ணில் செய்தா செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்பலாவுக்கு போனீங்கன்னா அந்த வில்லை விற்பாங்க, வில்லை அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதை சாதா கல்லில் போட்டு கொடுக்கிட்டு இந்த கல் சேர்ந்ததுன்னு வச்சுருவாங்க. இன்னும் கொஞ்சம் முத்தி போனவங்க என்ன செய்வான்னு கேட்டால், இது வந்து அவங்க மத குருமார்களுடைய ஃபத்வாவில் இருக்காது, தீர்ப்பில் இருக்காது. இவங்கெல்லாம் என்ன செய்கிறதுனு கேட்டால், அதில் ஹுசைன் ஹசன் பேரை எழுதி வச்சுருப்பாங்க, அதில் போய் செய்தா செய்வாங்க. இப்படி வந்து ஒரு முக்கியமான பேசிக் எங்கேருந்து உண்டானுச்சு என்று சொன்னால், நெத்தியை வந்து நிலத்தில் வைக்கணும் அப்படின்ட்டு வச்சுட்டு உண்டாயிருக்குது. ஆனால் இதில் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், சஜிதா நிலத்தில் செய்யணும்னு வருது, நெத்திங்கிறது வரலை. அப்போ இந்த கையின் நிலத்திலாம் இருக்கணும். நீங்கள் சொன்ன அர்த்தப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், நெத்திக்கு மட்டும் வில்லை வச்சுக்கிறீங்கள, கைக்கு வில்லை எங்கே, முட்டுக்காலுக்கு வில்லை எங்கே. நீங்கள் முட்டுக்காலை வச்சாலே நீங்கள் அது மேலே கையில் கிடக்குதா, ஆடை மடைச்சிருக்க முதல்ல. நீ என்ன திறந்தாலும் தரையில் நீ தொழுதா கூட, நம்ம முட்டுக்கால் தரையில் படாத, நம்ம அணிஞ்சிருக்கிற பேண்ட்டோ வேட்டியோ தானே அது முட்டுக்காலில் படும். அப்போ வந்து சஜிதாவுடைய ஏழு உறுப்புகள், ஏழுனா நெத்தி ஒன்று, நெத்தி மூக்கையும் சேர்த்தா எட்டுன்னு வரும். ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வச்சுக்கிட்டீங்கன்னா நெத்தி மூக்கு ஒன்று,
அப்புறம் கை ரெண்டு முட்டுக்கால் ரெண்டு கால் பாதங்கள் விரல்கள் வந்து இதெல்லாம் சேர்த்தா ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு உறுப்புகள் அது பட வேண்டும். எட்டு உறுப்புகளில் அது ஒன்றுக்கு மட்டும் மூக்குக்கு எங்கள் கல்லப்போ நெத்தி கல்லை வச்சுக்கிட்டீங்க சஜிதாவோட மூக்கு மூக்குக்குங்கிற கல். அப்போ வந்து இது முட்டாள்தனமாக ஏதோ அவங்க பத்துவான்னு கொடுத்து விட்டாங்க. அப்போ இவங்க அந்த நிசமாக அது நம்புறதாக இருந்தால் எட்டு கல் வச்சுக்கணும். என்ன செய்யணும், எட்டு கல்லை வச்சுக்கிறேன்னு, நெத்திக்கு ஒன்று வைக்கணும், மூக்குக்கு ஒன்று வைக்கணும், ரெண்டு உள்ளங்கைக்கு வைக்கணும், அப்புறம் சைதா செய்யும் வேட்டையெல்லாம் தூக்கிட்டு என்ன செய்யணும், முட்டுக்கால் நேராக கொண்டு போய் தரையில் வைக்கணும். இப்படியா அதில் டவுசர் அரைக்கால் டவுசர் தான் போடணும். அப்போ தான் அவனுடைய முட்டுக்கால் வந்து தரையில் படும். ஃபேண்ட் போட்டானே தரையில் பட. இப்படி இப்படியா தீர்ப்பளிக்கிறது? விளங்காத்தனமாக இவனோ சொன்னதை நம்பிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதலில் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலத்தில் சஜிதா செய்யணும்னு சொன்ன நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யுஸல்லி அலா ஹும்ரத்திஹி, அவங்களுடைய அந்த போர்வை இருக்கல அதன் மீது சஜிதா செய்வார்கள், அந்த நிலத்தை நிறுத்திய வைப்பார்கள்னு இருக்குது. அப்போ தரையில் தான் வைக்கணுங்கிறது கிடையாது. இது 333 புகாரிங்கிற எங்களுடைய ஹதீஸ் நூலில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இது வந்து 6203 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சில நேரத்தில் தொழுகை வந்து வந்துடும், எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, தொழுகை நேரம் வந்துடும், தொழுகை நேரம் வந்தவுடனே தொழுவதற்காக வேண்டி ஒரு விரிப்பை விரிக்க சொல்வார்கள். அதன் மீது மண்ணில் தான் தொழுன்னு கிடையாது, மண் தரையாக இருக்கும். அந்த மந்தனங்களை தரைக்கு பூசி வச்சுருப்பாங்கள்ல, அல்லது செங்கல் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் போய் தொழுவாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு விரிப்பு எடுத்துத்தாங்கன்னு கேட்டால் அந்த விரிப்பை விரித்து அதில் தொழுவார்கள் அப்படின்னு சொல்லி அனஸ் அவங்க அறிவிக்கிற ஒரு செய்தி புகாரில் 6203 ஹதீஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன அர்த்தம், மண்ணாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிலத்தில் நிலத்தில் போட்ட அந்த பொருள் எதை விரிச்சிருந்தாலும் சரி, இது மார்க்கத்துக்கு பாதிக்காது. இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, அந்த ஒன்றிலே நிற்பாங்க. நிலத்தில் வைக்கணும், நிலத்தில் எங்கே, நிலம் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியில் வருகிறது, நபிகள் நாயகம் அவர்கள் ராயத்துகு சல்லி அலா ஹசீரின் எஸ்துதலை, ஒரு பாயை விரித்து அந்த பாயின் மீது சைதா செய்வதை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபு சைதுல் ஹுத்ரி என்பவர் அறிவிக்கிற ஒரு செய்தி முஸ்லீம்கிற நூலில் இருக்கிறது. அதே மாதிரி புகாரியில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு செய்தி இருக்கிறது. இப்போ சரியான மஸ்ஜித் நபவி ரசூல்லா கட்டின, நபிகள் நாயகம் கட்டின பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலில் வந்து விரிப்புலாம் போடப்பட்டிருக்காது, எல்லாமே மணல் தான். அந்த ஊருடைய பாலைவனம் மணல் இருக்கும்ல, அந்த மணலில் தான் தொழுவாங்க. அப்படி தொழும் மேலே வந்து கீற்று போட்டிருப்பாங்க, பேரிச்சம் ஓலையை வைத்து கீற்று போட்டிருப்பாங்க. அப்போ அந்த நாட்டு வெப்பம் எப்படி இருக்கும்னு தெரியும், கடுமையான வெப்பத்தில் என்ன செய்யும்னு கேட்டால், தரையெல்லாம் கொதிக்க சூடாக இருக்கும். சூடாக இருக்கும்போது பாதங்கள் ஓரளவு தாங்கிக்கிறோம், நெத்தி தாங்குமா, நெத்தி தாங்காது. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நாங்கள்லாம் என்ன செய்வோம்னு கேட்டால், தொழுவும் போது சஜிதாவுக்கு போகும்போது நம்ம மேலே போட்டிருக்கோம் துண்டு இருக்கல, அதை எடுத்து அப்படி அப்படி கீழே போட்டு அது மேலே செய்தா செய்வோம். ஏன்னு கேட்டால், அந்த இடம் ரொம்ப சூடாக இருக்குது, நெத்தி தாங்காது. அப்போ நெற்றியை வந்து நிலத்தில் வைக்க வாய்ப்பு இருந்தும் கூட சூடாக இருக்கிற ஒரு காரணத்துக்காக என்ன செய்கிறாங்கன்னா, மேலாடையில் ஒரு துண்டு தானே போத்திருப்பாங்க, துண்டத்துக்கு கொஞ்சம் இழுத்து போட்டு என்ன செய்வாங்க, அதுக்கு மேலே நாங்கள் நெத்தி வைப்போம். நபிகள் நாயகம் காலத்தில் இது செஞ்சுருக்குறோம், தப்பாக இருந்தால் நபிகள் நாயகம் கண்டிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது புகாரிங்கிற நூலில் 385 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ வில்லையை வைத்து தொழுகிறது என்பது வந்து மண்ணில் தான் நெத்தி படணும்னு விளங்கின ஒரு அறியாமையினால் வந்திருக்கிறது. சஜிதா வந்து தரையில் செய்யணும்னு ஹதீஸ் இருக்கிறது நிஜம். சஜிதான்னா எட்டு உறுப்பு படணும்னு அர்த்தம், நெத்திக்கு மட்டும் உள்ளது கிடையாது, அது தப்பை விளங்குறாங்க. ஒன்று, ரெண்டாவது வந்து எந்த ஒரு நீ என்னத்தை தான் கை போட்டாலும் சரி, முட்டுக்காலை மறைச்சி தானே தொழுவணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் முட்டுக்கால் தரையில் படாத, மண் தரையில் நீங்கள் தொழுதா கூட நம்ம வைக்கிற ஆடை வந்து அதை தடுத்துருமே. அப்போ இதை வந்து பொருத்தமில்லாத ஒரு காரணத்தை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க. அது அவசியம் கிடையாது, தேவையற்ற ஒரு அறிவீனமான ஒரு அவங்க அறிஞர்கள் சொன்ன தீர்ப்பை நம்பி அப்படி செய்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அப்பாஸ் மதுரை கொட்டாம்பட்டி அவர் தம்மாம்லேருந்து கேட்குறார், பெண் அடிமை பற்றின ஒரு யூடியூப் விவாத நிகழ்ச்சியில் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர்கள் விவாதத்தை வைக்கும்போது, இஸ்லாத்தில் இறை தூதரை ஆண்களை மட்டுமே படைத்த இறைவன் பெண்ணை ஏன் தூதராக அனுப்பவில்லைன்னு கேட்டாங்களாம் ஒரு நிகழ்ச்சியில். மனிதர்களை படைத்த இறைவன் இதில் பெண்களுக்கு ஏற்ற தாழ்வைத்தான் போதிக்கிறது என்ற அடிப்படையில் அந்த விவாதம் இருந்தது. இது குறித்து பிஜே அவர்கள் பதில் தந்து இருந்தாலும் மேலும் பல இடங்களுக்கு சென்றிட வேண்டும் என்ற எண்ணத்தில் விரிவான விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு கேட்குறார். அதாவது பெண்களுக்கு வந்து நபியை இறை தூதரை அனுப்பவில்லை அப்படின்னு விவாதம் பண்ணாங்களாம். ஏன்னா ஆணும் பெண் எல்லாரும் சமம்னு சொல்லும் பொழுது இறை தூதர்கள் எல்லாமே ஆம்பளை தானே இருக்கிறாங்க,
முகமது நபியிலேருந்து ஈசா நபியிலேருந்து மூசா நபியிலேருந்து சாலமோன்லேருந்து அது முறைக்கும் போனீங்கன்னா 50 பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஆண்களாகத்தான் இருக்கிறாங்க. இருக்கிறாங்கன்னு மட்டும் இல்லாமல் குரானில் அப்படி சொல்லவும் படுது, இல்லா ரிஜாலன், ஆண்களைத்தான் தூதராக அனுப்பியிருக்கிறோம். நமக்கு தெரியாமல் கூட பெண் தூதரில் வந்திருப்பாங்களான்னா இல்லை, தூதர்களாக ஆண்கள் தான் அனுப்பப்பட்டார்கள், பெண்கள் அனுப்பப்படவில்லை என்பதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த பெண்களை அனுப்பப்படலைன்னு சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா ஆண் பெண்க்கு உள்ள உரிமையில் சமத்துவத்தில் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு விஷயம் விளங்காமல் அப்படி செய்கிறாங்க. அதாவது இறை தூதர்கள் நியமிக்கிறது வந்து அந்த பணி என்ன மாதிரி பணி, இறை தூதர்கள் என்ற ஒரு பணியை அந்த காலத்தில் வந்து அனைத்து மக்களும் எதிர்த்து நிற்பது இறை தூதர் வேலை. இறை தூதர்னால் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மத்தியில் ஒரு அந்தஸ்தோடு வந்துக்கிட்டு பிரச்சாரம் செய்யறதுன்னு அர்த்தம் கிடையாது. இறை தூதர்னு சொன்னால் அவருக்கு ஆதரவான லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, அவங்க மத்தியில் போய் பேசுகிறதுனா ஆணும் பேசலாம் பெண்ணும் பேசிட்டு போயிடலாம். இது எப்படின்னு கேட்டால் பிறகுதான் தூதர்களுக்கு மக்கள் உண்டாவாங்க. தூதர் அனுப்பும் பொழுது எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு வயல் நல்லா இருக்க மாட்டான், அப்போ தான் தூதர் வருவாங்க. தூதர் எப்போ வருவாங்கன்னு கேட்டால் டோட்டலாக நாசமாக போய் கிடக்கும்போது தான் என்ன செய்வாங்க, தூதர் வருவாங்க. வந்து அவங்களுடைய ஒவ்வொரு தவறையும் சுட்டி காட்டுவாங்க. அவனுக்கு பொறுக்க முடியாது. கடலை கடவுளுமா மண்ணை கடவுளுமா வட்டி வாங்குவான், விசாரம் பண்ணுவான், என்ன வேணாலும் செய்வான், எதுவும் கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி தீமையை செய்கிறவன்ட்ட வந்து ஒரு மனிதர் இதை சொன்னார்னா என்ன நடக்கும், இழுத்து போட்டு அடிப்பான், வெட்டுவான், கொலை செய்ய முயற்சிப்பான். கொலையும் செஞ்சுருக்கிறாங்க, கொலையும் செய்ய முயற்சி பண்ணுவார்கள். மட்டும் இல்லாமல் பல இறை தூதர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் என்றும் குரான் சொல்கிறது. யக்துலன் நபி நபி கைரில் ஹக், நியாயமற்ற இறை தூதர்கள்லாம் கொன்றார்கள் என்று குரானே சொல்கிறது. அப்போ இறை தூதர்கள் வந்த நபிமார்கள் என்று வந்தவர்களை கொலையும் செஞ்சுருக்கிறாங்க. அது போக என்ன செய்வாங்கன்னா பல விதமான அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுவார்கள். இந்த மாதிரியான ஒரு வேளைக்கு ஒரு பெண் அனுப்பினால் என்ன செய்வாங்க, அவங்க என்ன வேண்டாலும் இறை தூதர்களை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சப்போர்ட்டுக்கு அவர் மட்டும்தான் நிற்கணும், அடி ஓத அத்தனை அவர் மட்டும்தான் வாங்கணும். இதுக்கு பிறகு ஆட்கள்லாம் உண்டான பிறகு ஒரு பெரிய சக்தியாக ஆகியிருக்கிறாங்க, ஆகாமலும் கொல்லப்பட்டும் இருக்கிறாங்க. அது பின்னாடி வரக்கூடிய விஷயம். இறைத்தூர் அனுப்பப்படும்போது என்ன ஆகும்னு கேட்டால் 50 பேரும் எதிர்ப்பான். ஒரு பெண்ணை இறைத்தூர் அனுப்பினா என்ன செய்வான், இவ்வளோ வேலை ஒரு பெண்ணுக்கு செய்வான். கூட என்ன செய்வான்னா மானபங்கப்படுத்துவான். அவனுக்கு அந்த தாக்குதல் பண்ணுறவனுக்கு என்ன நபி அடிக்கணும் வெட்டணுங்கிறவன் ஆம்பளையாக இருந்தால் அடிக்கணும் வெட்டணும் நிப்பாட்டுவான், பொம்பளையாக இருந்தால் அவங்கள மானபங்கப்படுத்தணும், ஆடை உருவம் நினைப்பான், பல மாதிரி செய்வான், பாலியல் இதெல்லாம் செய்வான். என்னட்டா அவ்வளோ மிருகங்களுக்கு மிருக மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள திருத்துவதற்கு தான் நபிமார்கள் வர்றாங்க. அது வந்து ஒரு ஆம்பளைக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியும், பெண்களுக்கு இதை கொடுக்கலன்னு சொன்னால் அவங்களுடைய சேஃப்டிக்காக தான் கொடுக்கல, அவங்கள தரக்குறைவுக்காக கொடுக்கல. அவங்கள குரானில் அது மையாமல் வின சாலி ஹாத்தி இந்த தக்கரிமா உன்சா, ஆணோ பெண்ணோ யார் நல்லறம் செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம கூலியை வழங்குவோம்னு நல்லா சொல்கிறான் குரானில் இருக்கிறது. ஆண் பெண்ணுங்கிற அந்த ஒரு வேறுபாடு மார்க்கத்தில் கிடையாது. தொழுகணும் எந்த விஷயத்துலையும் எல்லாருக்கும் அந்த கூலி உண்டு அப்படிங்கிறது தான் இருக்கிறது. சில விஷயம் இந்த விஷயத்தில் சின்ன சில விஷயங்கள் இருக்குது. இதை கேட்டதுனால நபிங்கிற அந்தஸ்து கொடுத்து அனுப்புவதாக இருந்தால் ஒரு அந்தஸ்துடைய காரியமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை பேசுகிறாங்க. முகமது நபி எவ்வளோ செல்வாக்காக இருக்கார், அவர் பெண்ணும் அப்படி செல்வாக்காக தான் நல்லா இருக்குமே இப்படி நினச்சினே பேசுகிறாங்க. செல்வாக்காக இருக்கிறனா பிந்தி வந்தது, ஊரை விட்டு அடித்தாங்க, விரட்டினாங்க, சொத்தெல்லாம் பறிச்சிக்கிட்டாங்க, சொந்த ஊரில் இருக்க முடியாமல் என்னஞ்சார், 13 கஷ்டப்பட்டு வெளியூருக்கு போகிறார். அந்த மாதிரியாக ஒரு பெண்ணை விரட்டி விட்டால் என்ன ஆகும், ஒரு பெண்ணை இறைத்தூர்னு அனுப்பி விட்ட பிறகு என்ன செய்வான், ஆம்பளைங்கிற இதையும் காட்ட ஆரம்பிச்சிருவான். இவர் வந்து இவர் ஆம்பளையாக இருக்கிறனால அதை காட்ட மாட்டான், எதிர்த்து அடிப்பான் உதப்பான் அந்த வேலையை செய்வான். அந்த இறைத்தூதருங்கிற வந்து வட்டி வாங்காதன வட்டி வாங்காத என்ன வட்டி வாங்காதங்கிற அப்படிமா, விபச்சாரம் பண்ணாதன்னு சொன்னால் வா உடனே நான் பண்ணுறேம்மா, அவன் மிருக வெளியே போட்டு அலையிறாங்க. அப்படியான ஒரு நிலையில் போய் பொம்பளை அனுப்பலாமா, பெண்கள் அனுப்புனா என்ன மாதிரி வேலை விளங்க மாட்டேங்கிறாங்க. என்ன மாதிரி வேலைக்கு நீங்களே என்ன செய்கிறீங்க, பெண்களுக்கு வேலை கொடுக்குறதா இருந்தால் இந்த சீட்டில் உட்கார்ற மாதிரி டேபிளுக்கில் உட்கார்ற மாதிரி ஏசியில் உட்கார்ற வேலை தான் பெண்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு ஆம்பளை ஒரு லாரி லோடையும் இறக்க வேணாம், அதை கொடுப்பீங்களா, மூட்டை இறக்கண்டு, அது சமத்துவ பாதிப்பு. அந்த வேலை முடியாது உனக்கு. அவன் இறக்குவான் லாரியில், ஒரு லாரியில் ஒரு லோடையும் என்ன செய்வான், முதல ஏற்றி சரசனை இறக்கிடுவான். இப்போ பொம்பளைக்கு முடியாது, அவளுடைய உடலுக்கு வந்து அந்த மூட்டையை தாங்க முடியாது. இதிலேருந்து நம்ம அவருக்கு அந்த வேலையை நம்ம கொடுக்காமல் இருந்தால் என்ன செஞ்சிடக்கூடாது, பெண்களை பாருங்கள் பாரபட்சமாக நடத்துகிறார்கள், ஏன் அவளுக்கு ஏழாது இவனுக்கு ஏழும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இதெல்லாம் சிந்திக்காமல் என்ன செய்யலாம். இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தில் வந்து நீங்கள் கேட்கணும், ஏங்க இப்படி இப்படி இருக்குதாமல் என்ன விஷயம் அப்படின்னு இஸ்லாம் சம்மந்தப்பட்ட அறிஞர்கள்ட்ட சந்தித்து கேட்டு விளக்கம் பெற்றுவிட்டு அவங்க எங்கள் அறிஞரும் உளருவாங்க, அவங்கள்ட்ட ஆதாரம் கேட்கணும், எதை வச்சு இதை சொல்கிறீங்கன்னு ஆதாரம் கேட்டு ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தர்கிட்ட கேட்டு விளக்கம் பெற்று. இதை பற்றி நாங்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆர்டிகல் போட்டிருக்கிறோம், பெண் நபி ஏன் இல்லைன்னு பார்த்திங்கன்னா நம்ம குரான் தமிழாக்கத்தில் இதுக்கு ஆர்டிகல் போட்டிருக்கிறோம்.
அதே மாதிரி கட்டுரையாக நம்ம போட்டிருக்கிறோம், பல கேள்வி நிகழ்ச்சிகளை நம்ம விளக்கியிருக்கிறோம். அதையும் அவர் சொல்கிறார், அதெல்லாம் சொல்லி இருந்தாலே இவர் கேட்குறதுனால விளக்குறோம்னு விளக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நபிமார்கள்டா என்னன்னு உங்களுக்கு விளங்கலை. நபிமார் இறை தூதர்ண்டு வர்றாங்கல்ல, அவங்களாம் என்ன விளக்கிட்டுருக்குறாங்க? ஒரு ராஜாவாக வர்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜாவாலும் வரலை, பல இறைத்தூர் கொல்லப்பட்டு போயிட்டாங்க. பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடித்து கொல்லப்பட்டு அவங்களுடைய ஒரு ஆதரவும் இல்லாமல் போய்விடுவார்கள். நபிகள் நான் எப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, மறுமை நாளில் வந்து இறை திரும்பி எழு நம்ம நம்பிக்கை இருக்கல, இறை தூதர்கள்லாம் திரும்ப எழுப்பி ஒருத்தர் அவங்க சமுதாயத்தோடு வருவாங்களாம். அப்போ ரசூல் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, சில நபிமார்கள் வருவாங்க, அவங்க மட்டும்தான் வருவாங்க, ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. சில நபிமார்கள் வருவாங்க, அவரோட ஒரு ஆள் தான் இருப்பாங்க. சில நபிமார்கள் வருவாங்க, அவரோட ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க. ஒரு நபியும் லேசமாகவும் ஆகுதும், ஒரு நபி வருவார் யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணு கேட்டால் ஒத்தர வரல, என்ன செய்யறது, நம்ம பிரச்சாரம் பண்ண ஒத்தர. அப்படி ஒரு நிலையில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு பெண்ணுக்கு ஏழுமா? தன்னந்தனியாக தந்தை தாய் அப்படி பேர் எதிர்ப்பாங்க. நபிங்கிற வேலை அந்த வேலையை செஞ்சால் எல்லா சமுதாயமும் அந்த சமுதாயம் இருக்கிற மாதிரி தான் இவருடைய தகப்பனார் இருந்திருப்பார். நபியுடைய தகப்பனார் இருக்கார், அவரும் எது மாதிரி இருப்பார், அந்த ஊர் மக்கள் எந்த கொள்கையில் இருக்கான் அதில் தான் இருப்பார். அதெல்லாம் சரி காண்டிக்கிட்டு இருப்பார். அப்போ வாப்பா தாப்பா எதிர்ப்பார், தாய் எதிர்ப்பாங்க, அண்ணன் எதிர்ப்பான், தம்பி எதிர்ப்பான், எல்லாரும் எதிர்த்து விட்டு அவர் மாத்திரம் தன்னந்தனியாக நின்று இதெல்லாம் எதிர்த்து என்ன செய்யணும், தப்புன்னு பிரச்சாரம் பண்ணணும், தைரியமாக பண்ணணும். அடி வாங்கிட்டு வர ரத்தம் சொட்டை சொட்டை மர பிரச்சாரம் பண்ணணும், மறுபடியும் பண்ணணும். சொத்தெல்லாம் பறிச்சிக்கிறவங்க எப்பவும் பண்ணணும், ஊரோட்டு விரட்டு வாங்கி எப்பவும் பண்ணணும். இப்படியான ஒரு வேலையை வந்து பெண்ணிட்ட கொடுக்காட்டி உரிமையை பறிப்புங்கிறாங்க. என்ன தெரியுங்க சொல்கிறது, இது கொடுக்க இயலுமா பெண்ணுக்கு? நீனே கடின வேலையை கொடுக்க மாட்டேங்கிற. நம்ம நாட்டில் எவ்வளோ கடினமான வேலைகள் இருக்கா இல்லையா? அந்த மாதிரியான கடினமான வேலைகள்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டேன், சின்ன சின்ன வேலைகள் தானே செய்கிறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க. சொகுசாக உள்ளது, உடலுக்கு பாதிப்பில்லாத மூளை சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களே தவிர உடலுக்கு வருத்துற ஒரு வேலை என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, அதை வந்து கொடுக்க மாட்டேன். வித்தியாசமாக ஒரு பெண்ணு பஸ் ஓட்டிட்டாலே பஸ் ஓட்டுற உடலை பாதிக்கிற விஷயமே இல்லை, அது மிஷின் ஓட்டுது, பஸ்ஸை இழுத்துட்டு போன மாதிரி என்ன செய்கிறாங்க, பெண்ணு பஸ் ஓட்டி விட்டால் அதே உங்களுக்கு சாதனையாக தெரியுது. பஸ் ஓட்டுறதுங்கிற கஷ்ட வேலையெல்லாம் கிடையாது. இப்போ நம்மளை வந்து தள்ளிக்கிட்டு போகிற வண்டியை அது எஞ்சின் என்ன செய்கிறது, இழுத்துக்கிட்டு போகுது, என்னமோ பஸ்ஸை பிடிச்சி தோளில் முடிச்சு இழுத்துட்டு போன மாதிரி என்ன செய்கிறாங்க, இதையே சாதனைன்னு பேசுகிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான நிலையில் உள்ளவங்களை கொண்டு போய் நபிமார்கள் வேலைக்கு கொடுக்கலாமா? நபியுடைய வேலையை கொடுத்தா என்ன கதிக்கு ஆகுறது? அவ்வளோதான், பொய் அவதூறு சொல்லி மானபங்கப்படுத்தி விட்டு அந்த பிரச்சாரத்தை இல்லை வைக்கிறாங்க. யார் தெரியுமா அப்படியாக்க அப்படியாக என்னோட திறந்தாரி வந்தான்னு சொல்லி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய அந்த பேச்சு ஏற்படுமா மக்கள்கிட்ட? மக்கள்கிட்ட ஏற்படுமானே முதல்ல இருக்கணும்னா பல விஷயம் சிந்திச்சு பார்க்கணும். நபி இந்த நபிமார்னா என் நபிங்கிறாங்களா என்ன, அவர் என்ன வேலை செய்வார்? நபின்னா ஒரு பெரிய கூட்டத்தை உண்டாக்கிட்டு அந்த மக்கள் மத்தியில் இறை உண்டாக்குவதா, தனியாக போய் ஒரு கூட்டத்தை உண்டாக்கணுமா? அதனால் பெண்கள் நபி இல்லைங்கிறது பெண்களுக்கு கொடுத்த சேஃப்டி பாதுகாப்பு, பெண்களை உரிய கண்ணியப்படுத்தணும் என்பதற்காகத்தான் அது கொடுக்கப்படலை, இல்லாட்டி கேவலப்படுத்திடுவாங்க. இதை விளங்காமல் பேசுகிறாங்க. அடுத்து என் பெயர் ஹாலிது, தம்மாமிலிருந்து கேட்குறாரு. லாட்டரி சீட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது, ஆனால் இங்கே சவுதியில் தாய்லாந்து லாட்டரி இன்னும் சில லாட்டரிகள் ஏதேதோ இருக்கின்றன. இந்த தாய்லாந்து லாட்டரி 3 இலக்கத்தை கொண்டு, அதாவது நாம் தேர்ந்தெடுக்கும் 3 இலக்கம் விழுந்து விட்டால் அதற்கு பணம் கட்டியது தகுந்தார் போன்று 3 மடங்காக பரிசு தருவார்கள். இது போன்ற லாட்டரி பரிசு வந்து இஸ்லாத்தில் உண்டா இல்லையா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு கேள்வியா, அதில் ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னு கேட்டால் சவுதியில் பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டில் லக்கி ட்ரா என்று சொல்லி ஒரு சில கூப்பன்களை நாம் வாங்கும் பொருளுக்கு அந்தந்த கவுண்டரில் கொடுப்பார்கள். அந்த கூப்பனை பூர்த்தி செய்து அதில் உள்ள இலக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் கடைசி மாதத்தில் குலுக்கல் முறையில் யார் கூப்பனில் உள்ளதோ இலக்கம் வருதோ அவர் தான் லக்கி ட்ரா என்று அவருக்கு பரிசு கிடைக்கிறது. அப்படியானால் இது போன்று தான் தாய்லாந்து லாட்டரியும் இருக்கிறது, இது ரெண்டு ஒன்றா வழக்கம்தானு கேட்குறாரு. அதாவது முதல் விஷயம் வந்து லாட்ரி இதெல்லாம் வந்து நம்ம எதனால் கூடாதுன்னு சொல்கிறோம்னு கேட்டால் சூதாட்டம்ங்கிற ஒரு அம்சத்தினால தான் கூடாதுங்கிறோம். அது லாட்ரி சீட்டாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. எந்த ஒரு விளையாட்டில் கூட என்ன செய்யலாம், அது வந்து அந்த சூதாக ஆக்கலாம். சூதுங்கிறதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு விளையாட்டுங்கிற அர்த்தம் கிடையாது. சும்மா சாதாரணமாக ஒரு விடுகதை போடுவதை கூட சூதாட்டமாக்கலாம். விளங்குதா? சில கொஸ்டினை கூட சூதாட்டமாக்கலாம். என்ன கேள்வி, நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் ஒரு எதிர்ப்பு ரெண்டு பேர் தானே கலந்துக்கிடுவாங்க. நானும் ஒருத்தரும் என்ன செய்கிறோம், ஒரு இந்த சூதாட்ட விளையாட்டு நினச்ச முடி சொன்னால் நான் என்ன செய்கிறேன்னா, நீ 1000 ரூபா வை, நான் 1000 ரூபா பணம் கட்டணும். முதல் விஷயம் சூதாட்டம் என்று சொன்னால் 2 சைடு இருக்கணும், ரெண்டு பேரும் பணத்தை அதில் போடணும். போட்டுவிட்டு இதில் யார் ஜெயிக்கிறாரோ அவருக்கு இந்த பணம்
அப்படின்னு சொன்னால் அப்போ ஒருத்தன் ஏமாந்து போயிடுறான். அவன் பணத்தை கட்டி விட்டு அந்த ஒரு அந்த அதிர்ஷ்டத்தை வைத்து என்ன செய்கிறது, ஒருத்தன் எடுத்துக்கிறான் ஒருத்தன் இல்லாமல் போயிடுறான். அப்போ 2000 ரூபா ஆளுக்கு 1000 ரூபா வச்சுட்டு என்ன செய்கிறோம், நான் ஒரு 10 கேள்வி கேட்பேன், அந்த 10 கேள்விக்கும் நீ பதில் சொல்லிவிட்டால் நீ எடுத்துக்க, இதை நீ பதில் சொல்லாட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் சூதாட்டம் தான் அது. இரண்டு பேர் பணத்தை போட்டு சீட்டு விளையாண்டாலும் சரி தான், குதிரை பந்தயம் நடக்குதா இந்த குதிரை தான் ஜெயிக்கும், பெட்டு கட்டுவாங்க. அப்படி பெட்டு கட்டினா என்ன வாயிரம், அவன் நிறுவனத்துக்காரன் அந்த குதிரை ஜெயிக்காருன்னு கட்டுவான். அப்போ இவன் சொன்னபடி நடந்துருச்சுன்னா அந்த பரிசு கிடைக்கும். ஆனால் அந்த குதிரை பந்தயத்துக்கு நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும். குதிரை பந்தயத்தில் அந்த குதிரை சூதாட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தால் பணம் போடணும். அதாவது சூதுக்கு அர்த்தம் என்னென்று கேட்டால், சம்பந்தப்படுபவர்கள் அதில் பணத்தை முதலீடு செய்து அதில் ஏற்படுற முடிவுக்கு ஏற்ப அந்த பணத்தை பிரித்து கொள்வார்கள் என்று சொன்னால் அது எல்லாமே சூதில் வந்துடும். சீட்டு கட்டே சும்மா விளையாட்டுக்கு விளையாடுறாங்க, பணத்தை கட்டாமல் சும்மா ஒரு டைம் பாஸுக்கு விளையாடுறாங்கன்னு கேட்டால் ஏண்டா நேரத்தை வீணாக்கிறேன் அதில் கேட்கலாமே தவிர சூதில் வராது. இதை விட நல்ல வேலை செய்யலாமடான்னு கேட்கலாமே தவிர அது சூதாட்டத்தில் வராது. சூதாட்டம் கிரிக்கெட்டை கூட சூதாட்டமாக்கலாம், சூதாட்டம் இல்லாமல் ஆடலாம். எப்படி ஆடுறது, அவங்க வாட் விளையாண்டுருப்பாங்க, விளையாடுற 2 அணியும் பணத்தை போட்டு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் போடு, யார் ஜெயிக்கிறோமோ அதை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சூதா போயிடும். சம்மந்தப்பட்ட 2 பேரும் பணத்தை போடுகிறான், ஜெயித்தவன் எடுத்துக்கொள்வான்னா அது சூதா போயிடும். அப்போ அந்த சம்மந்தப்பட்டவன் பணம் போடுகிற அம்சம் இருந்தால் தான் சூது வரும். அதே நேரத்தில் வந்து அவங்க 2 பேரும் விளையாடுறாங்க, நான் என்ன செய்கிற விளையாட்டில் ஒரு ஆர்வமுள்ள ஒரு ஆள், நான் சொல்கிறேன் நீங்கள் யார் ஜெயிக்கிறீங்களோ நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபா தர்றேங்கிறான். அவங்கள்ட்ட யாரும் காசு வாங்கலை, விளையாடுறாங்களே அவங்க எந்த பணத்தையும் போட கிடையாது. உங்களில் யார் வந்து ஜெயிக்கிறீர்களோ அவர்களுக்கு நான் என்னுடைய சொந்த பணத்திலிருந்து அல்லது மக்கள்கிட்ட வசூல் பண்ணி உங்களுக்கு நான் 1 லட்சம் ரூபா தருவோம், அந்த கம்பெனி உங்களுக்கு 1 லட்சம் ரூபா தரும்னு சொன்னால் இது சூதாட்டம் கிடையாது, இது பரிசு. ஏன்னு கேட்டால் அவன் எதுவும் இழக்கலை, எவனும் விளையாண்ட 2 பேரில் யாரும் இழக்கலை, யாருடைய பணமும் அதில் இல்லை, அவங்க விளையாடுறாங்க. நம்ம அதை ஊக்கப்படுத்த நம்ம வெளியாளுக்கள் பரிசு கொடுக்குறோம். வெளியாளுக்கள் மூலமாக சம்பந்தப்பட்ட அந்த இருவர் அல்லாமல் யார் யார் விளையாடுறாங்களோ அவங்க அதில் பணத்தை போட்டாங்கன்னா அப்போ சூதாட்டம் ஆயிரும். அவங்க பணம் போடாமல் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த ஒரு விளையாட்டும் விளையாடலை, அவங்க அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் பணம், விளையாட்டு ஊக்குவிக்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் தாய்லாந்து லாட்டரியில் எந்த அம்சம் இருக்குது, அவன் வந்து என்ன, நீங்கள் பணம் கொடுத்து அதை வாங்குறீங்க, அந்த லாட்ரி டிக்கெட்டை வந்து பணம் கொடுத்து தான் வாங்குறீங்க, வாங்கி அவன் சொன்னபடி அந்த நம்பர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பணம் வரும், இல்லாட்டி உங்கள் பணம் போயிடும். பணத்தை போடுறீங்க, போட்ட பணம் என்ன செய்யுங்க, அந்த முடிவுக்கு ஏற்ப வரும் இல்லாட்டி போகும், பறிக்கப்பட்டுரும் அல்லது உங்களுக்கு தரப்பட்டுரும் இப்படின்னு வந்துடுமா, இது ஒரு விஷயம். ஆனால் அந்த கடைகளில் கொடுக்குறாங்கங்கிற இல்லை, கூப்பன்லாம் சும்மா கொடுக்குறான், கடையில் வந்து காசு வாங்கிட்டு வந்து கூப்பன் தரல உங்களுக்கு, கடையில் ஒரு ஜாமான் வாங்குறீங்க, அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த பொருள் வாங்கினீங்கன்னு சொன்னால், இந்த வாஷிங் மிஷின் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கூப்பன் தருவோம், வாஷிங் மிஷினை வாங்கிட்டீங்க கூப்பனை கிழிச்சு போட்டு போயிட்டுருக்கலாம், வாஷிங் மிஷின் ரேட்டை கொடுத்துப்பட்டீங்க, அவன் சும்மா என்ன செய்யறான், ஒரு கூப்பன் தந்து 100 பேருக்கு கூப்பன் தருவோம், அந்த 100 கூப்பனையும் குலுக்கி போட்டு முடிவில் என்ன செய்வோம்னு கேட்டால் அதை வந்து ஜெயிக்கிற ஆளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு தருவோம்னு விதை சொல்கிறான்னு வைங்க. அப்போ நம்மள்ட்ட ஒரு கூப்பன் தந்தான், நான் கூப்பனுக்கு தான் காசாக கொடுத்தோம், நம்ம காசு அவனாக தர்றான், நான் விரும்ப நாள் கொடுக்கும்போது குழுக்கள் முறையில் செய்யலாம்னா செய்யலாம், அவன் காசு தானே கொடுக்குறான், அதனால் என்ன செய்கிறான், குளிக்க என்ன செய்கிறான், ஜெயித்தவனுக்கு ஒரு ஃப்ரிட்ஜை தர்றான். இதில் எந்த சூதாட்டமும் கிடையாது. இந்த நீங்கள் ஹைப்பர் மால் அதெல்லாம் கொடுக்குறாங்கள, அதெல்லாம் வந்து கூப்பன் சும்மா கூப்பன் தருவது. கூப்பன் என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து அந்த பரிசுக்காக உள்ள காசு கிடையாது, அது உங்களுக்கு சும்மா அது கூப்பன் தர்றான். என்னென்னு கேட்டால் விற்பனை அதிகரிக்கிறதுக்காக வேண்டி 100 வாஷிங் மிஷின் விற்கணும்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு லாபம் கிடைக்கும், அதனால் ஒரு ஃப்ரிட்ஜ் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு விற்பனை அதிகரிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறான்னு கேட்டால், 100 விற்றுச்சின்னா நம்ம லாபத்தில் அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பரிசை அறிவிக்கிறான். இதில் வந்து பணம் போட்டவர்கள் இந்த பரிசை அறிவிக்காத காலத்துலேயும் அந்த விலையை தான் வச்சுருப்பான். பரிசு அறிவிக்குமோ அந்த விலை தான் அவனுடைய பண தேவை இருந்துச்சுன்னா அது மாதிரி அறிவிப்பான். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இதுகள்லாம் என்ன வராதுன்னு கேட்டால் சூதாட்டத்தில் வராது. அவன் நீங்கள் காசு கொடுத்தீங்களான்னு தான் முக்கியம், நீங்கள் காசு கொடுக்கணும், நீங்கள் பணம் போடணும், போட்டு விட்டு நீங்கள் இழக்கணும், எந்த அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இழக்கணும். அப்படி வர்ற எந்த அம்சமும் இருந்தால் தான் அது சூதில் வரும். இதில் அந்த அம்சம் இல்லை, நீங்கள் சொன்னதில் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. தாய்லாந்து லாட்ரிங்கிறது சும்மா அந்த சீட்டு தரமாட்டான், நீங்கள் காசு கொடுத்து வாங்குவீங்க. ஹைப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறது வந்து சும்மா நீங்கள் பொருளை வாங்கினோன்னா அந்த கூப்பனை தருவான், அந்த கூப்பனை தந்து உங்களுக்கு கிடைக்கும்னு உறுதியும் சொல்ல மாட்டான். அதை 100 பேருக்கு ஒரு ஆளுக்கு தான் தரப்போகிறோம், ஒரு ஆள் யாருன்னு முடிவெடுப்பதற்கு நான் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்போமா, அது உங்களுக்கு கிடைச்சா கிடச்சி போயிடும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது கொடுத்து எல்லாம் 100 பேர்ட்டையும் காசு வாங்கியதான் வைங்க, அந்த வாஷிங் மிஷின் தரப்போகிறோம் ஆளுக்கு 1000 ரூபா தாங்க அப்படின்னு அதை வாங்கி இருந்து அந்த காசை திரட்டி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து 99 ரூபா திருவள்ள விட்டான்னு சொன்னால் அது சூதாட்டம். நம்மள்ட்ட எதுவும் வாங்காமல் அவன் தரக்கூடிய எதுவுமே சூதாட்டத்தில் வராது, அது பரிசில் வரும்.
ஊக்கப்படுத்தல வரும். அதனால் சூதாட்டம்ங்கிறது நம்ம பணம் முக்கிய அம்சம், நம்ம பணம் போடணும். சூதாட்டம்னு என்ன அர்த்தம், இந்த நோய் வந்தால் தான் என்ன செய்யும்னா மனுஷன் வந்து பைத்தியம் முடிச்சு அலைய ஆரம்பிச்சிருவான். பஸ் இதில் போடுவானா 1000 ரூபா போயிருவான், இந்த 1500, இந்த 1500 வாட்சி கழட்டி வை, செயனை கழட்டி வை, பொண்டாட்டி கூட சூதாடினவங்களாம் இருக்கிறாங்க. இந்த சூதுங்கிற என்ன மாதிரி போயிரும்னு கேட்டால், பணத்தை வச்சு பணத்தை அதிர்ஷ்டத்தில் அடிக்கிறேன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இவனுடைய சிந்தனை என்னவாகும்னு கேட்டால், விளையாட்டுமே நீங்கள் நினைக்கிறீங்க இவன் என்ன மாதிரி ஆயிடுவான்னு கேட்டால், நம்ம கதைகள்லாம் படிக்கிறோம்ல நெசத்தில் அதை விட கூடுதலாக இருக்குது. என்ன செய்கிறாங்க, அது சட்டையை கட்டி கொடுப்பான், வச்சு இந்த பைக்கை வச்சுக்க சூதாடுமா, அதுவும் போயிடுமா, இரு இந்த அதை எடுத்துகிட்டு வரேன்னு காரை வச்சுக்கேம்மா. அப்படி இந்த மாதிரி இருக்கிறவனா உன்னை கொடுத்து என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் இழந்துருவாங்க. இந்த மாதிரி மனிதனுடைய ஒரு எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய இது சூதாட்டத்தினால எவ்வளோ பேர் நாசமாக போனால் நீங்கள் படித்து பாருங்கள் வரலாறுகளில், அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அதனால் அந்த சூதுங்கிறது வந்து பார்த்தா சாதாரணமாக தெரியும், அதில் அந்த டேஸ்ட் ஒருத்தர் வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், ரொம்ப இழந்துருவான், ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அதுக்காக மார்க்கம் தடுத்துருக்கு, குரானில் தெளிவாக தடை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு கேள்வி கேட்குறாரு, மதுரை காஜா மைதீன்ங்கிற தம்மாவிலேருந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, பிஜே ஒரு மணி நேரம் பேசிய உரையில் 2 நிமிட கட்டிங் மட்டும் போட்டு பரப்பும் கபரு முட்டிகளை போல, சீமான் ஒரு மணி நேரம் ஆற்றிய கண்டன உரையில் சாத்தானின் பிள்ளைகள் என்று சொன்னதை மட்டும் பிஜே விமர்சிப்பது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நம்ம சில விஷயங்கள் பேசணும்னு சொன்னால் அதில் வந்து ஒரு சின்ன துண்டை மட்டும் வெட்டி போட்டு நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு நம்ம குறை சொல்கிறோம். அப்போ சீமான் பேசின விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த சாத்தானின் பிள்ளைனு பேசுனது மட்டும் வெட்டி போட்டு விமர்சனம் செய்வது சரியான்னு கேட்குறாரு. இதை உரிய முறையில் புரிஞ்சு கொள்ளலை. அதாவது ஒரு துண்டை வெட்டி போடலாம்னா வெட்டி போடலாம், எப்போ வெட்டக்கூடாது, அந்த வெட்டுவதனால் அர்த்தம் மாறுனுச்சுன்னு சொன்னால், நான் வேறு ஒரு கருத்துக்கு அதை சொல்லியிருப்பேன், இந்த பகுதியை வெட்டுனா வேறு கருத்தாக மாறிடும், அப்படியான வெட்டுதல் செய்வது தான் தடுக்கப்பட்டது, அது அயோக்கியத்தனம். இப்போ நான் ஒரு கருத்தை சொல்லும்போது என்ன செய்வேன், அது ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன், அந்த 10 நிமிஷத்தையும் கேட்டால் அதனுடைய அர்த்தம் வேறையாக இருக்கும், அதில் 5 நிமிஷத்தை எடுத்தீங்கன்னா விரிதம் அர்த்தம் வந்துடும், ஒரு விஷயத்தை கண்டிச்சு போட்டு இப்படிலாம் அப்படி நான் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த மாதிரி இப்போ இருக்கும்போது நீங்கள் 5 நிமிஷத்தை வெட்டி நான் எந்த கருத்தை மொத்தமாக சொன்னேனோ அதுக்கு மாற்றமாக ஒரு கருத்து வரும்படி செஞ்சால் அது வந்து தப்பு. ஆனால் அந்த 10 நிமிஷம் பேசியிருக்கேன்ல, அந்த 5 நிமிஷத்தை ஒருத்தன் வெட்டுறான், அந்த வெட்டினதுக்கும் பிந்தி உள்ளதுக்கும் சம்மந்தமே கிடையாது, வெட்டினதுனாலையும் வெட்டாமல் இருக்கிறனாலும் இந்த வார்த்தையுடைய கருத்து மாறாது. நீ முழு உரையை போட்டாலும் அந்த அர்த்தம் தான் வரும், ஒரு சின்ன துண்டை வெட்டினாலும் அந்த அர்த்தம் தான் வரும், இதுக்கு மாற்றமான கருத்து அதில் தொடர்ச்சி இருக்காது. அப்படிப்பட்ட உரைகளாக இருந்தால் ஒரு வினாடியை கூட வெட்டி போடலாம், ஒரு நிமிஷத்தை கூட வெட்டலாம், அது எப்படி இருக்கானே, அதை முழுசாக கேட்டால் அடே அந்த அர்த்தமாக சொல்கிறாரு, வேறு அர்த்தம் தான் வருது அப்படின்னு நீ காட்டக்கூடிய வகையில் வெட்டினா தான் அயோக்கியத்தனம். இப்போ நாம் வந்து சாத்தான் பிள்ளைகள்னு ஒரு சொன்னார்ல, அதை மட்டும் வெட்டிட்டோம்ல, அதுக்கு பிந்தி என்ன வார்த்தையை வச்சு அதை சரி பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அந்த உரையில் வந்து சாத்தானின் பிள்ளைகள்னு ஒரு சொன்னது திமுகவுக்கு காங்கிரஸ் ஓட்டு போடுற காரணத்தினால அப்படி பேர் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்கிறார்ல, இந்த கருத்தில் சொல்லிவிட்டு இப்படி நான் சொல்லவில்லை, இப்படி சொல்கிறதுக்கு இடம் இருக்கிறது, நீங்கள் அப்படி நினைக்க அப்படிலாம் பேசியிருக்காரா, அப்படிலாம் நீ எவனை எடுத்துக்காட்ட கணவன் இது வரைக்கும் முழுசாக போட்டு முழுசாக நீ போட்டு காட்டு, நீ பதில் சொல்கிறால என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் சாத்தானின் பிள்ளைன்னு சொன்னீங்க அந்த முழு உரையில் பாருங்கள், அந்த கருத்தை மறுத்து பேசியிருக்காருன்னு சொல், அப்படி ஒருத்தனும் பேசலையே, ஒரு துண்டை மட்டும் பேச துண்டை மட்டும் பேசக்கூடாது தான், துண்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, அந்த துண்டுக்கு முன்னே என்ன பேசினேன் பின்ன என்ன பேசினேன், அந்த ஒரு மணி நேரம் உரை எடுப்போம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு மறுப்பு சொல்கிறவங்க அவர் இதை சொல்லும் பொழுது இந்த மாதிரி நோக்கத்தெல்லாம் சொல்லவில்லை, அதை அந்த உரையிலே தெளிவுபடுத்தியிருக்கார் பாருங்கள் அப்படின்னு நீ ஒன்று காட்டினேன்னு சொன்னால் அந்த துண்டை வெட்டினது ஐக்கியத்தனம் தான். அவர் வேறு கருத்தையும் நினச்சி எந்த கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்கும் பொழுது நான் வந்து அந்த கருத்துக்கு திருப்புறதுங்கிறது தப்பு தான். அது இந்த சாத்தானின் பிள்ளைகள்ங்கிறதுக்கு வந்து இவங்க பதில் சொன்ன எவனாச்சு இப்படி சொன்னானா, முழு உரையில் சின்னதை வெட்டி மொட்டையாக சொன்னானே தவிர உன் முழு உரையில் என்ன சொல்லு சொல்லு, உன் முழு உரையில் வந்து இந்த கருத்தை சொல்லலை அப்படிங்கிறதுக்கு என்ன பாயிண்ட் சொன்ன அதை சேர்த்து சொல்லு பார்ப்போம். மொத்தத்தை கேட்டாலும் அவதான், ஒரு மணி நேரம் உரையை கேட்டாலும் அந்த கருத்து தான், அந்த துண்டை கேட்டாலும் அந்த கருத்து தான், இந்த துண்டுக்கு மாற்றமான கருத்து அந்த உரையில் இல்லை இருக்குன்னு எவனும் பதில் சொல்லவே இல்லை. ஏன் சாத்தானின் பிள்ளை தாண்டி தான் பேசுகிறாங்க, வந்துட்டு பதில் சொல்ல வந்தவங்களும் என்ன செய்கிறது, சார் தன்பில் நாங்கள் சொன்ன சார் தான் அப்படிம்பாங்க. அப்போ இப்போ அதனால் சீமானுடைய பேச்சு யார் பேச்சாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன துண்டை வெட்டலாமா என்பது ரெண்டு பார்வை இருக்கிறது. அந்த சின்ன இப்போ நானே இப்போ 10 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன், இந்த 10 கேள்விக்கு பதிலில் வந்து ஒரு கேள்வி மட்டும் வெட்டி போட்டாருன்னா அர்த்தம் மாறுமா, ஒவ்வொரு கேள்வியும் தனித்தனியானது, இதுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை, ஒரு கேள்வி முழுசாக விட்டு நான் 10 கேள்விக்கு சொன்னேன், அந்த ஒன்றை போட்டு அந்த ஒன்றை நான் தப்பாக சொல்லிட்டேன்னு வைங்க, 10 கேள்வி சொல்கிறேன் ஒன்றை வந்து நான் தப்பாக சொல்லிவிட்டேன்,
தப்பாக சொன்னதுனால அதை வெட்டி போட்டு பார்த்தீங்களா மொத்தமாக அப்படின்னு சொன்னீங்க சொன்னால் அது தப்பு தானே, அது அது வெட் முழுசாக வெட்டினா என்ன, பத்தையும் சேர்த்து போட்டு சொன்னால் என்ன, எல்லாம் அந்த அர்த்தம் மாறாது. இது வேறு கேள்வி, அது வேறு கேள்வி. இது வேற டவர் என்ன மணிப்பூர் விஷயமாக பேசுகிறார். மணிப்பூர் விஷயமாக பேசும்போது அவர் பேசுனதெல்லாம் என்னன்னு கேட்டால் அவருடைய இயக்கத்து பெருமையை பற்றி பேசிக்கிறது, வழக்கமாக அரசியல் கட்சிகளை திட்டுறது, இதெல்லாம் பேசிட்டு அந்த மணிப்பூருடைய கொடுமையை பற்றிலாம் பேசாமல் திடீர்னு அந்த கோபத்தில் என்ன செய்கிறாரு, இந்த கிறிஸ்தவர் தான் அடி வாங்குறாங்க மணிப்பூரில், அதான் டாபிக்கு, கிறிஸ்தவ அடி வாங்குற காரணம் நீங்கள் தானே காரணம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அது எடுத்தார். எடுத்து நீங்கள் ஓட்டு போடலாம் சாத்தான் பிள்ளைகள்னு சொன்னது, சாத்தான் போட்டெல்லாம் கிறிஸ்தவ மையம் வச்சு தான் சொன்னார், அதில் முஸ்லீமும் சேர்த்துக்கிட்டார் சாத்தான் பிள்ளைகள்னு. அப்போ நீ சா உனக்கு ஓட்டு போடாட்டி என்ன சாத்தான் பிள்ளைங்கிற அப்படிங்கிறது தான் பதில் சொல்ல வேண்டியிருக்குது. அவர் அந்த கருத்தை தான் சொன்னார். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி விஷம கருத்தை சொல்லிவிட்டு முழு உரையை பார், முழு உரையை பார்னு சொல்லுவார். முழு உரையில் அதுக்கு மாற்றமான இருக்காது, மதம் மாறுனு சொல்லுவார்ல முதல்ல, அதுலேயும் எப்படி தான் மொத்தத்தை உரைய இருக்குது, மொத்த பேட்டின்னு கேட்டாலும் அந்த அர்த்தம் தான் வரும். துண்டை வெட்டினாலும் அந்த அர்த்தம் தான், துண்டாக வெட்டினாலும் ஒன்றா சேர்த்தாலும் ஒரே அர்த்தம் வருமாக இருந்தால் அதை வெட்டுவதில் எந்த ஒரு அயோக்கியத்தனமும் இல்லை. முழுசாக கேட்டால் வேறு அர்த்தம், பாதியை கட்டினால் வேறு அர்த்தம்னா அது ஐக்கியத்தனம். அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வெட்டி போடக்கூடாதுனா இல்லை, நம்மளே எத்தனை பேர் பதில் சொல்லும்போது கட்டிங் போட்டு பதில் சொல்லுவோம், எப்போ சொல்லுவோம், முழு உரையும் கேட்போம். இந்த கருத்து தான் அவர் சொல்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த அவர் சொன்ன கருத்து அதுதான் என்று உறுதி செய்து கொண்டு அந்த அளவுக்கு தான் வெட்டி போடுவோம். அதனால் நம் எனக்கு எதிராக செய்கிற விஷயங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நான் அந்த கருத்தை சிதைக்கிற மாதிரி தான் போடுறாங்க. அதுக்கு நான் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன், நான் அந்த என்ன மாதிரி சிதைச்சிருக்கிறேன், நான் என்ன முழுசாக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ லாயிலாக இல்லைலான் இருக்குது, இந்த சொன்ன புரிஞ்சுக்கிறக்கான்னு சொன்னேன், லாயிலாகனா கடவுள் இல்லை, இல்லைல்லாகண்டா அல்லாவை தவிர, இதை வந்து பாதியாவட்டேன்னாவும் கடவுள் இல்லைன்னு மட்டும் பிஜே சொன்னார், கடவுள் இல்லை அல்லாஹ்வை தவிர நான் சொல்கிறேன். இப்போ வந்து கடவுள் இல்லை மட்டும் வெட்டி போட்டு பிஜே சொல்கிற பாருங்க, கடவுள் இல்லைங்கிறான் இவன் நாத்திக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடே பின்னாடி அல்லாஹ்வை தவிரன்னு சொல்லியிருக்கிறாங்க, கடவுள் இருக்கிறான்ல சொல்கிறேன், அப்போ அல்லாஹ்வை தவிர கட் பண்ணி இந்த அயோக்கியத்தனம், அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லைன்னு நான் சொன்னது அப்படி போட்டான்னா அது அயோக்கியத்தனம் கிடையாது. அப்போ தான் நான் சொன்னேன், நான் சொன்ன கருத்தை சிதைக்கலையே. அப்போ கட்டிங் பண்ணுவது என்பது வந்து அவருடைய முழு உரையில் வேறு கருத்து இருந்தால் தான், இந்த கருத்தில் அவர் சொல்லவில்லை என்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த உரையில் தொடர்ச்சி இருந்தால் மட்டும்தான் ஏன் இப்படி கட் பண்ணீங்கன்னு கேட்கணும். அப்படி ஒரு பயிலும் கேட்கல இது வரைக்கும், ஒரு ஆதாரத்தோடு கேட்கல. முட்டையாக இப்போ 10 நிமிஷம் உரையில், ஒரு மணி நேரம் உரையில் 1 நிமிஷம் எடுத்து போடலாமான்னு முட்டையாக கேட்பானே தவிர என்னத்தை கட் பண்ணிவிட்டோம், கட் பண்ண அதை எடுத்து போட்டு காட்டு இந்த மாதிரி சொன்னார்ல அப்படின்னு அந்த உரையில் காட்டணும். ஒரு நாளைக்கு ஒன்று, இன்னொரு நாளைக்கு ஒன்று, வேறு ஒன்று காட்டக்கூடாது. அந்த உரையில் இருந்த விஷயம் என்ன அப்படி பார்க்கணும். அதனால் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அடுத்ததாக வந்து இதுக்கு பேரை காணும், இதுக்கு சரி, உழுவு செய்யும்போது சாதாரணமாக செய்தால் போதுமா அல்லது ஒவ்வொரு உறுப்பையும் நுணுக்கமான முறையில் நன்கு தேய்த்து கழுவி உழுவு செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உழுவு செய்கிறோம், முகத்தை கழுவு ஒன்று இருக்குது, முகத்தை கழுவும் போது இதேன்னு தேய்ச்சி உள்ளே உரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி இதுன்னு தேய்ச்சி அப்படி கழுவணுமா, சும்மா எல்லா பக்கம் தண்ணி பட்டா போதுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ரிஸ்க் எடுத்துலாம் செய்யலை, சும்மா உள்ள செஞ்சால் போதும், சும்மா கையை கழுவுறீங்களா, கையை கழுவிட வேண்டியதுதான், பட்டிருக்குதான் எல்லா இடத்துலையும். ஆனால் நீங்கள் பெரிய கம்ப்யூட்டர் வச்சு நுணுக்கமான இதை வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருசுபடுத்தி பார்த்தீங்கன்னு வைங்க, அவனுக்குள்ள தண்ணி படாதெல்லாம் இருக்கும். இந்த நவீன காலத்து சாதனங்களை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக குளிச்சுட்டு வந்தால் கூட என்ன செய்யும், அந்த தோலை இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊடுருவாத இன்னும் பகுதிகள்லாம் இருக்கும் பெருசாக பற்றி காட்டும்போது. அப்படிலாம் போத கண்ணாடி பார்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கான்னா அவசியம் இல்லை. என்பதற்கு ஆதாரம் என்னென்று கேட்டால், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, உம்மு சலமாங்கிறவர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் வந்து என்ன செய்கிறேன்னு கேட்டால் தலையில் சடை போட்டிருக்கிறேன். பெண்கள் சடை போடுவாங்கள்ல, பெண்ணு கேட்குறாங்க, நபிகள் நான் எத்திர கேட்குறாங்க, மனைவி கேட்குறாங்க, நான் வந்து தலையில் சடை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் கடமையான குளிப்புக்காக வேண்டி, அதை வந்து நான் அவிழ்த்து விட்டு தான் நான் வந்து குளிக்கணுமா. இப்போ சடை போட்டிருக்குறோம், தண்ணியை ஊற்றுறோம், ஊற்றும் பொழுது சடையுடைய மேல் பகுதியில் தண்ணி படும், உள்ளுக்குள்ளே பட வாய்ப்பு கம்மி, முறுக்கி முறுக்கி இருக்கும்ல, அப்படி ஈரம் போயிருக்கோம், இப்போ போகும் செய்யும் போகாமல் இருக்கும் ஒரு டவுட் உள்ள விஷயம் தான். அதனால் என்ன கேட்குறாங்கன்னா, சடை போட்டிருக்கிற நான் வந்து கடமையான குளிப்பை குளிக்கும் பொழுது நான் சடையை அவிழ்த்து விட்டு குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நான் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அப்படிலாம் தேவையில்லை, இன்னமா எக் ஃபீக்கி அண்ட் தகதி அலார சிக்கி சலாதி ஹதயாத்தின் 3 தடவை அள்ளி தண்ணியில் ஊற்றிக்க அவ்வளோ போதும், அப்போ துருவி துருவி இப்படி ஒரு முட்டி கூட நினையாமல் இருக்குதான் அப்படின்லாம் பார்க்கணும்னு இருந்தால் என்ன செய்யணும், சடையை அவிழ்த்து விடு ஓ அப்படின்னு செய்யுன்ற சொல்ல சொல்லலை.
இது உனக்கு போதும், பிறகு தண்ணியை ஊற்றிக்க தூய்மையாகி விடுவாய் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ இது குளிப்பு, கடமையான குளிப்பு உள்ளது தான் உழுவுக்கு உள்ளதுக்கும் வரும். அதே மாதிரி இன்னொரு அரசியல் என்ன வருதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் அதை ஏதாவது அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்வார்னு கேட்டால், பெண்கள் வந்து குளிக்கும் பொழுது தலையெல்லாம் அவிழ்த்து முடிகளும் அவிழ்த்து விட்டு ஒரு முடி கூட தண்ணி படலைங்கிறத நிலைமை வர்ற வரைக்கும், பற்றுச்சிங்கிற நிலை வர்ற வரைக்கும் அந்த மாதிரி தான் குளிக்கணும்னு அப்துல்லாஹி இப்னு அம்ருங்கிற ஒரு சஹாபி சொல்கிறார். இது வந்து ஆயிஷா நாயகி அவங்க தகவல் இந்த மாதிரி சொன்னார்னு ஒன்று போகுது, நபிகள் நாயகத்துடைய மனைவிக்கு இப்படி சொல்லிகிட்டு இருக்காருன்னு போகுது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, என்ன இப்னு அம்ருக்கு இப்படி ஆச்சரியமாக இருக்குது, என்ன இப்படி பேசுகிறார் அவர், பெண்கள் குளிக்கும்போது தலையை அவிழ்த்து விடணுங்கிறாரு அப்படின்னா தலையை மொட்டடிக்க சொல்வார் அவர், அப்போ கன்ஃபார்மாக பட்டுரும்ல. அவள் அந்த பெண்களுக்கு வந்து அஃபலா எமுருகுன்னா யஹலிக்குனர் ஊசகுன்னா அவங்க தலையை மொட்டடிக்க வேண்டுமென்ற ஒரு கட்டளை மாட்டாரா, இதை விட மொட்டடிக்க சொல்லலாமே அப்படின்னு அவர் மறுக்கிறாங்க. மறுத்து விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என் கணவர் நபி அவர்களும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்போம், குளிக்கும் பொழுது தலையில் மூன்று தடவை ஊற்றி கொள்வதை தவிர வேற ஒன்றும் செய்ய மாட்டோம், இப்படி துணிச்சு பண்ணுறது அப்படிலாம் செய்ய மாட்டோம், துருவி துருவிலாம் பார்க்குற செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பதில் சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து ஜாபீர் பின் அப்துல்லா, இது முஸ்லீமில் வர ஹதீஸ், இப்போ சொல்கிற அகமதில் வருது, ஜாபீர் பின் அப்துல்லாங்கிறவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையில் மூணு தடவை தண்ணி ஊற்றுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அதிகமான முடி, நல்ல பெரிய அளவுக்கு முடி வச்சுருப்பாங்க, தோல் பூஜ்ஜியத்தில் வந்து விழுகிற அளவுக்கு என்ன செய்வாங்க முடி இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா மூணு தடவை தலையில் தண்ணி ஊற்றுவாங்க, அவ்வளோ தாண்டு ஜாபீர் சொல்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்ட மாணவர் கேட்குறாரு, நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு முடி ஜாஸ்தியாக இருக்குதே, அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு முடி ஜாஸ்தியாக இருக்கு தெரியலை, அதெல்லாம் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இன்ன சாரி கசீரும், எனக்கு முடி நிறைய இருக்குது அது எப்படி ஊற்றினா போதும்னு அவர் கேட்குறாரு. அப்போ ஜாபீர் சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸர ஷாரம் இன்க, உன்னை விட அதிக முடி உள்ளவர ரசூலுல்லாஹ் அவரையும் பார்க்குறாங்க, உன் முடி என்ன பெரிய முடி, ரசூலுல்லாஹ்வுக்கு அதோட ஜாஸ்தி முடி இருந்துச்சு, அவங்கள மூணு தடவை தலையில் ஊற்றுவாங்க அவ்வளோதான், மூணு தடவை தலையில் ஊற்றினால் தலையில் முழுசு அம்பு ஒரு முடி விடாமல் கழுகப்பட்டுச்சு, நம்ம எடுத்துக்கொள்ளணும் படா விட்டாலும், மூணு தடவை ஊற்றுறோம்ல மூணு தடவை தண்ணியை ஊற்றணும்னு முடிஞ்சு போச்சு, நீங்கள் விரும்புனா தேய்ச்சது கழுவுக்கு தப்பு இல்லை, மார்க்கம் அதை வலியுறுத்துதுன்னு சொல்லி செய்யாதீங்க, அதுதான் விஷயம். அடுத்ததாக, தொழுகையில் சப்தமாக ஓதுவதா மெதுவாக ஓதுவதா, மேலும் சாது லாது போன்ற எழுத்துக்களின் உச்சரிப்பு சரியாக இல்லாவிட்டால் நிலை என்ன? இப்போ தொழுகையில் வந்து சத்தமாக ஓதுவதா மெதுவாக ஓதுவான்னு கேட்குறாரு, பொதுவாக கேட்குறாரு இவர், எதை கேட்குறான்னு தெரியல, அதாவது ஒருத்தர் தனியாக தொழுவது தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன், தனியாக தொழுவதாக இருந்தால் நீங்கள் சத்தமாக ஓதுன்ற அவசியம் கிடையாதுல்ல, சத்தமாக ஓதுற யாருக்காக வேண்டி, பின்னாடி உள்ளவங்க கேட்குறதுக்கு தான், நீங்கள் மட்டும்தான் தொழுவுறீங்கன்னா சத்தமாக தொழுவது தேவை கிடையாது, சத்தமாக இல்லாமல் ஒதுக்கிற வேண்டியதான். அது என்ன, இந்த எழுத்து உச்சரிப்பில் மிஸ்டேக் வந்தால் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. எழுத்து உச்சரிப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு அத்திலில் குரான தரத்திலாம் 73வது சூராவில் 4வது வசனத்தில் சொல்கிறான், குரானை அழுத்த திருத்தமாக ஓது, குரானை வந்து திருத்தமாக ஓது. அப்போ குரானை என்ன உச்சரிப்பில் ஓதணுமோ என்ன மாதிரி ஓதணுமோ அப்படி தான் ஓத முயற்சி பண்ணணும், அது மார்க்கத்தின் கட்டளை. ஆனால் இது வந்து அரபியர்களுக்கு சரியாக வரக்கூடிய விஷயம், வேறு மொழிக்காரங்களும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா அந்த எழுத்துக்கள் நம்ம மொழியில் அந்த எழுத்து இருந்தால் தான் அது எல்லோரும் சொல்லிட முடியும். அரபியில் உள்ள பல எழுத்துக்கள் தமிழில் கிடையாது, தமிழில் உள்ள அந்த ராணா சிறப்புழகரத்தை வந்து வேறு மொழிக்காரனுக்கு வாயில் வராதவனுக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அப்போ ஒரு மொழியிலும் என்ன செய்யணும்னா எழுத்துக்கள் டிஃப்ரெண்ட்டான எழுத்துக்கள்லாம் இருக்கும், அதை வந்து இன்னொரு மொழிக்காரனுக்கு அந்த உச்சரிப்பு வாயில் வராமையும் போயிடும், அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் கவனித்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சலுகையை நமக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அல் மாஹிரு பில் குர்ஆனி, குரானில் திறமையாக சரியாக நுணுக்கும் ஒரு உச்சரிப்பெல்லாம் கரெக்டாக வச்சு ஓதக்கூடியவன்ருக்கிறானே அவன் சஃபரத்தில் கிராமில் பரரா, அது மலக்குகளோட அவன் இருப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அடுத்து சொல்கிறாங்க, உள்ளதி யுத்தாத்தி பீஹி, எவன் வந்து திக்கி திக்கி ஓதுகிறானோ அவனுக்கு லகு அஜிரானே, அவனுக்கு ரெண்டு குழி இருக்குது வராது, சொல்லி சொல்லி இப்போ வரமாட்டேங்குது, திக்கி திக்கி ஓதுறான், அல்ஹம்துன்னு சொல்வதற்கு நாலு தடவை வாசிக்கிறான் அப்படி வருது, எழுத்துக்களை மாற்றி மாற்றி ஓதுறான், ஓதுறான்னு சொன்னால் அவன் முயற்சி பண்ணணுங்கிற விஷயம் வேறு, அவன் இப்பொழுது ஓது நமக்கு முழுசாக தெரியாமல் இருந்தும் ஓதுறமே அப்படின்னு வரணும் பாருங்கள், அதுக்காக நீ என்ன செய்யுது கேட்டால், அவனுக்கு இசுனானி ரெண்டு கூலி இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல ஓக ஷாக்குன் அழகி, அவனுக்கு ஓத சிரமமாக இருக்கும்போது இப்படி செய்கிறான் என்று சொன்னால் பொழகு அஜனானி இசுனானி, அவனுக்கு ரெண்டு கூலி இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு உச்சரிப்பை கரெக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லாமல் நமக்கு சில எழுத்துக்கள் சில நாவுக்கு வராது,
வராதுன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான், அது வந்து நம்ம நம்மளை அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான், பலவீனர்கள் ஆக்கியிருக்கிறான், அது விளங்கிக்கிறணும். அடுத்ததாக வந்து நிரந்தர சிறுநீர் கசி உள்ளவர்கள் ஒவ்வொரு வரலுக்கும் உழு செய்ய வேண்டும். வாங்க சொன்ன பிறகு தான் உழு செய்ய வேண்டுமா சுத்தம் செய்ய வேண்டுமான்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம உழு செஞ்சிட்டோம் என்று சொன்னால் சில காரியங்கள் செய்யும்போது உழு நீங்கிடும். அந்த காரியம் என்னென்னு கேட்டால் யூரின் வந்தால் உழு மறுபடியும் உழு செய்யணும், மலம் கழித்தால் உழு செய்யணும், காற்று பிரிந்தால் உழு செய்யணும், இந்த மாதிரியான ஒரு ரத்தம் வெளிப்பட்டால் என்ன செய்யணும், உழு செய்யணும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்னு சொன்னால் அப்போ வந்து நபிகள் நாயகம் காலத்தில் என்ன செய்கிறாங்கன்ற, இப்போ ஒரு பெண்மணி வந்து நபிகள் நாயகத்தில் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு எப்போ பார்த்தாலும் ரத்தப்போக்காக இருக்குது, மாதவிடாய்ங்கிறது வேறு, அதோடு சேர்த்து என்ன செய்யணும்னா பெண்களுக்கு தொடர் உதிரப்போக்கு, அது ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், அந்த நோயின் காரணமாக ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், 24 மணி நேரமும் வந்து வரும், 30 நாளும் வந்துக்கிட்டே இருக்கும், மாதவிடாயின்ட்டு பிரிச்சுலாம் பார்க்க இயலாது. நான் அப்படி இருக்கிறேனே நான் என்ன செய்வது, நான் தொழாமல் இருந்துடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி நபிகள் நாயகத்தை கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, மாதவிடாயின்ட்டு உன்னுடைய கணிப்புப்படி ஒரு சில நாட்கள் இருக்கும்ல, அது தீர்மானிச்சுக்க, 30 நாளில் இது அந்த ரத்தத்துடைய அளவு, அந்த ரத்தத்துடைய கலரு, இதுகளை வச்சு அவங்க முடிவு செய்யலாம், இதெல்லாம் மாதவிடாயுடைய ரத்தம்னு உனக்கு தெரியும், அந்த நாட்கள் ஒரு வாரம் 5 நாள் இருந்து அது முடிவு பண்ணிக்க, நீனா முடிவு பண்ணிக்க. அப்போ இந்த முதல் 5 நாள் வந்து மாதவிடாயி, மீதி 25 நாள் என்ன இல்லை அது மாதவிடாய் கிடையாது, அது நோயினால் வரக்கூடிய ரத்தம் என்று நீ முடிவு பண்ணிக்கொண்டு முதல் 5 நாளைக்கு நீ தொழுவாத. 5 நாள்னா 5 நாள் இல்லை, அவங்களா முடிவு பண்ணுறது, அவங்களா கணிச்சு என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக ரத்தப்போக்கு வருது, இதில் வந்து இதுதான் இதுதான் மாதவிடாய் மாதிரி தெரியுது, இது வந்து வேறு நோய் மாதிரி தெரியுது, அவங்க முடிவு எடுப்பாங்கள்ல, அவங்க எந்த நாட்களை மாதவிடாய் என்று முடிவு எடுக்கிறார்களோ அந்த நாட்களில் தொழுகை கடமை இல்லை, இல்லை அந்த நாளில் நீங்கள் தொழுவாதீங்க, அதுக்கு பிந்தின நாளில் தொழுகை கடமை இருக்குது, ஆனால் உங்களுக்கு சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால தொழுவதற்கு ஒரு தடை ஏற்படுகிறது, அதுக்காக நீங்கள் தொழுகை விட தேவையில்லை, அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு, நீங்கள் தொழுதுகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு வக்தக்கும் உழு செஞ்சுருங்க, இப்போ லோகருக்கு செஞ்ச உழு இருக்குது, மறுபடி அசர் வரும்போது மறுபடி என்ன செய்யணும், உழு செஞ்சிடணும், ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்கள் உழு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலான்னு சொன்னாங்க. யாருக்கு, இந்த தொடர் உதிரப்போக்கு உள்ள பெண்ணுக்கு சொன்னாங்க. இந்த செய்தி வந்து புகாரில் 228 பார்க்கலாம், 327 பார்க்கலாம். இதில் என்னென்னு கேட்டால் இதே மாதிரி என்ன செய்யும், நவீன காலத்தில் வந்து சிறுநீர் போக்கு இதே மாதிரி சில ஆட்களுக்கு ஆண்கள் பெண்கள் என்ன செய்யும்னா லேசாக கசிஞ்சிக்கிட்டே இருக்கும், யூரின் வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்கும், அவங்கள மீறி கண்ட்ரோல் இல்லாமல் என்ன செய்யும், கசிஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்போ ஒரு சுட்டு சுட்டாவடி அப்படிலாம் வராது, லேசாக கசிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆடையில் போடும்போது தெரியும் ஈரமாகவும் தெரியும். அப்போ உழு செஞ்சுட்டு சிறுநீர் வந்தால் என்ன செய்ய, உழு போயிடும், தொழுக முடியாது, தூய்மையோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அதே மாதிரி சில ஆளுக்கு என்ன செய்யணும்னா அந்த காற்று தொடர்ந்து போயிட்டே இருக்கும், ஒரு தொழுகைக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு சொன்னால் 5 நிமிஷம் காற்று பிரியாமல் இருந்தால் தானே தொழுக முடியும், 5 நிமிஷத்தில் ஒரு 10 ரவுண்டு காற்று பிரிஞ்சு போயிடும், ஒரு தொழுகையை முழுமைப்படுத்துகிற நேரம் வரைக்கும் அது கண்ட்ரோலில் இருக்காது, அது ஒரு நோய், காற்று அவனுடைய கண்ட்ரோலை மீறி காற்று பிரிவது, கண்ட்ரோலை மீறி சிறுநீர் போவதெல்லாம் இந்த வகையில் சேரும், இதிலேருந்து அந்த சட்டத்தை எடுக்கலாம், அந்த தொடர் உதிரப்போக்கு இருக்குல்ல அப்போ அதிலிருந்து அந்த சட்டத்தை எடுக்கலாம். அந்த மாதிரி என்ன செய்யலாம்னா அந்த மாதிரி உள்ளவங்க வந்து யூரின் போயிட்டு இருக்கா உழுவு செய்யி, தொழுகும்போது கசிஞ்சிச்சா பிரச்சனை இல்லை தொழுதுட்டே எரி, அசர் வரும்போது மறுபடியும் உழுவு செய்யுங்க, ஒரு தொழுகைக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு உழுவு செஞ்சுக்கிறேன்னு அப்படிங்கிற ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த தொழுகைக்கு வக்து வந்தோன்னே செய்யணும் கிடையாது, தொழுகும்போது செய்யணும் அவ்வளோதான், எப்போ தொழுக போகிறீங்களோ அப்போ நீ உழுவு செஞ்சிட வேண்டியது, செஞ்சிட்டோம்னு சொன்னால் அடுத்த தொழுகைக்கு தொழுகையில் வந்து தொழுகையில சுண்ணத்து போக்குவரத்துலாம் அதெல்லாம் சேர்ந்துடும், அடுத்த ஃபர்லு தொழுகை வரும்போது இப்போ லோகருக்கு செஞ்சிட்டிங்க, அப்போ முன் சொன்னது பின் சொன்னது தொழுது லோகரையும் தொழுது முடிச்சிட்டிங்க, அதுக்கு பிறகு அது அசர் நேரம் வந்துடுது, அசர் நேரம் வந்தவுடனே மறுபடியும் என்ன செய்யுங்க, நீங்கள் உழவு செஞ்சுக்கிறீங்க, வந்து அந்த தொழுகைக்காக தான் உழவு செய்கிறது அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் கடைசி கேள்வி சார்லா, இது உள்ள கரெக்டாக நேரமும் கரெக்டாக இருக்குது அவங்க கேட்ட கேள்வி. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.